குருகுலம் கல்வி சேவை கூடாக உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நாங்கள் அலகு இரண்டில் உயிரின் கல அடிப்படையை பார்க்குறோம். அப்போ அதில் உயிரின் கல அடிப்படையில் கல ரசாயன கல அடிப்படை அதில் ரசாயன பகுதி உயிரின் ரசாயனம் தன்மையை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். அப்போ உயிரின் ரசாயனத்தில் நாங்கள் அதில் நீரை பற்றி உயிரின் உடலில் நீர் எவ்வாறு முக்கியத்துவமாக இருக்கின்றது, அது என்னென்ன உயிரின் தேவைகளுக்கு பயன்படுகின்றது என்பதை பார்த்தோம். அதுக்கடுத்து சேதன பதார்த்தங்கள், உயிரில் காணப்படுற சேதன பதார்த்தங்களை பற்றி பார்த்தோம். அப்போ அதில் சேதன பதார்த்தத்தில் கார்போரேட், லிப்பிட், புரதம், நியூக்ளிக் அமிலம் என்ற நாலு பிரதான சேதன பதார்த்தங்கள். அதில் கார்போரேட் முதலாவது, கார்போரேட்டை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதில் ஒரு சக்கரைட் பார்த்து விட்டோம். இப்போ இரு சக்கரைட், இரு சக்கரைட்டுகளை பற்றி பார்ப்போம். அப்போ இரு சக்கரைட்டுகள் என்பது அதுவும் ஒரு வெள்ளம் இல்லை, நாங்கள் திரையில் பார்க்குறோம், திரையில் பார்க்கலாம். இரு சக்கரைட்டுகளும் வெள்ளம். இப்போ வெள்ளத்தின் அடிப்படை இயல்புகள், வெள்ளம் எப்படியானது, வெள்ளம் நீரில் கரையும், வெள்ளங்கள் யாவும் நீரில் கரையும். ஒரு சக்கரைட்டையும் இரு சக்கரைட்டையும் நாங்கள் வெள்ளங்கள் என்று சொல்லலாம். வெள்ளங்கள் நீரில் கரையக்கூடியது, வெள்ளங்கள் பளிங்குருவானவை, பளிங்கு வடிவில் காணப்படும், ரைட். அதில் தாழ்த்தும் வெள்ளங்களும் இருக்குது, தாழ்த்தா வெள்ளங்களும் இருக்குது. அப்போ அதில் ஒரு சக்கரேட்டுகள் ஏற்கனவே நாங்கள் பார்த்து நாங்கள் தாழ்த்தும் வெள்ளங்கள், யாவும் தாழ்த்தும் வெள்ளங்கள், தாழ்த்தும் தன்மை கொண்டவை. மெடிக்கரசல், ஃபீலிங் கரசலுடன் சேர்த்து, அந்த கரசலோடு சேர்த்து நாங்கள் கொதிக்க வைக்கும்போது, குறிப்பிட்ட நேரம் கொதிக்க வைக்கும்போது அதில் செங்கட்டி சிவப்புன்ற வீழ்படிவை தருகின்ற வெள்ளங்கள் தாழ்த்தும் வெள்ளங்கள் என்று சொல்லலாம். அப்போ ஒரு சக்கரேட் யாவும் தாழ்த்தும் வெள்ளங்கள், இரு சக்கரேட்டில் பெரும்பாலும் தாழ்த்தும் வெள்ளங்கள். அதில் தாழ்த்தும் வெள்ளங்களை நாங்கள் படிக்கிற முக்கியமான உதாரணம் மோல்டோஸ், லாக்டோஸ், மோல்டோஸ், லாக்டோஸ் தாழ்த்தும் வெள்ளங்கள், ரைட். தாழ்த்தா வெள்ளம் அரிதாக, அதில் சுக்ரோஸ் தாழ்த்தா வெள்ளம். அப்போ சுக்ரோஸ் வந்து எங்கே இருக்குதுன்னா கரும்பில் இருக்குது, கரும்பில் காணப்படுறது, கரும்பு பீட்ரூட்டில் காணப்படுற வெள்ளம் சுக்ரோஸ், ரைட். இந்த மோல்டோஸ் எங்கே இருக்குது, மோல்டோஸ் முளைக்கும் அந்த தானியங்கள், தானியங்களில் மாப்பொருள் சேமிக்கப்பட்டிருக்கு, அது முளைக்கும் போது அந்த மாப்பொருள் அமைலேஸ் நொதியத்தில் தாக்கப்பட்டு நீர்ப்போப்படைந்து மோல்டோஸ் உருவாகும். அப்போ முளைக்கும் தானியங்களில் இந்த மோல்டோஸை நாங்கள் பார்க்கலாம், முளைக்கும் தானியங்களில். அடுத்தது லாக்டோஸ் அங்கே இருக்குது, பால் வெள்ளம்னு சொல்லலாம். லாக்டோஸை பாலில் இருக்குது, லாக்டோஸ் பால் வெள்ளம், பாலில் இருக்கிற வெள்ளம் முக்கியமாக லாக்டோஸ், ரைட். அப்போ இந்த மோல்டோஸும் லாக்டோஸும் இரு சக்கரேட்டுகளில் தாழ்த்தும் வெள்ளங்கள், ரைட். சுக்ரோஸ் வந்து தாழ்த்தா வெள்ளம், ஒன்றி ஒன்று தான் நாங்கள் படிக்கிறோம், தாழ்த்தா வெள்ளம் ஒன்றி ஒன்று பார்த்து கொண்டிருக்கோம் சுக்ரோஸ், ரைட். அப்படி ஒரு சக்கரை இரு சக்கரேட் ஜாவும் நீரில் கரையும் பளிங்குருவானவை. அந்த வித்தியாசம் தாழ்த்தும் வெள்ளம் தாழ்த்தா வெள்ளம் அடிப்படையில் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது, அப்படிவாங்க ஆமைங்க. ஒரு சக்கரேட் எல்லாமே தாழ்த்தும் வெள்ளம், இரு சக்கரேட்டில் பெரும்பாலும் தாழ்த்தும் வெள்ளம், அதில் அரிதாக தாழ்த்தா வெள்ளம், அதுதான் சுக்ரோஸ், ரைட். இந்த ரெண்டு ஒரு சக்கரைட்டுகள் ஒடுங்கல் தாக்கத்துக்கு உள்ளாகித்தான், ஒடுங்கல் கண்டென்சேஷன் சொல்லுவோம், ஒடுங்கல் தாக்கம் நடைபெற்று ஒரு மூலக்கூறு நீர் வெளியில் போகுது, ஒரு மூலக்கூறு நீர் வெளியில் போகிறதால அங்கே ரெண்டு ஒரு சக்கரைட்டுக்கும் இடையில் பிணைப்பு உருவாக்கப்படுது. அங்கே உருவாக்குற பிணைப்பு கிளைக்கோசைடி பிணைப்பு, கிளைக்கோசைடி பிணைப்பு, ரைட். ரெண்டு ஒரு சக்கரைட்டுக்கு இடையில் உருவார பிணைப்பு, ஒடுங்கல் தாக்கத்தால் நீர் வெளியேற்றப்படைக்கு உருவார பிணைப்பு கிளைக்கோசைடி பிணைப்பு, ரைட். இந்த பிணைப்பால் இணைக்கப்பட்டு இரு சக்கரை உருவாக்கப்படுகின்றது. அப்போ அதில் சொல்லப்படுது, இரண்டு ஒரு சக்கரேட் ஒரு கிளைக்கோசைடு பிணைப்பால் இணைவதன் மூலம் உருவாகும் வெள்ளம். அப்போ இரு சக்கரேட் என்றால் என்ன என்றது. அப்போ அதில் உருவாக்குற பிணைப்பு வந்து கிளைக்கோசைடு, ஞாபகம் வைங்க. அப்போ கார்போரேட்டுகளில் அந்த ரெண்டு மூலக்கூறு இணையும் போது உருவாகிற பிணைப்பு கிளைக்கோசைடு பிணைப்பு. அப்போ ஒரு சக்கரேட்டில் அந்த பிணைப்பு வராது, அங்கே ஒரு மூலக்கூறு தான் இருக்குது. இரு சக்கரேட்லேயும் கிளைக்கோசைடு பிணைப்பு இருக்குது, பல் சக்கரேட்லேயும் இருக்குது. அப்போ இரு சக்கரேட்டில் ஒரு கிளைக்கோசைடு பிணைப்பு இருக்குது, ரெண்டு மூலக்கூறு இணைக்கும் போது ஒரு கிளைக்கோசைடு பிணைப்பு காணப்படுது, ரைட். அப்போ இதில் பாருங்கள், இதில் வந்து தாழ்த்தா வெள்ளம் சுக்ரோஸ் உதாரணம் போட்டிருக்கு. அப்போ தாழ்த்தா வெள்ளம் சுக்ரோஸ், அப்போ சுக்ரோஸ் என்னத்தால் ஆனது, ரெண்டு ஒரு சக்கரைட். அப்போ சுக்ரோஸில் நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் அதில் குளுக்கோஸ் இருக்குது, ஃப்ரக்டோஸ் இருக்குது. அப்போ குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் ஒடுங்கல் தாக்கத்துக்கு உள்ளாகி, குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸ் ஒடுங்கல் தாக்கத்துக்கு உள்ளாகி, ரைட், அதில் ஒரு மூலக்கூறு நீர் அகற்றப்பட்டு அதில் கிளைக்கோசைடு பிணைப்பு உருவாக்கப்பட்டு சுக்ரோஸ் உருவாக்கப்படுது.
அதில் வடிவ விளக்கமாக அந்த படம் காட்டியிருக்கு. அப்போ இதை கீரை சொல்லி வராது. அப்போ உங்களுக்கு தெரியணும்னு ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறு ஒரு ஃப்ரக்டோஸ் மூலக்கூறு ரெண்டும் ஒடுங்கல் தாக்கத்துக்கு உள்ளாகி அதில் ஒரு மூலக்கூறு நீர் வெளியில் போகுது. அதில் படத்தில் காட்டிட்டு பாருங்கள், ஒரு மூலக்கூறு நீர் வெளியில் போகும்போது ரெண்டுக்கும் இடையில் உருவாக்கப்படுற பிணைப்பு கிளைக்கோசைடு பிணைப்பு, ரைட். ரெண்டுக்கும் இடையில உருவாக்கப்படுற கிளைக்கோசைடு பிணைப்பு உருவாக்கப்பட்டு ஒரு இரு சக்கரை உருவாகுது, அதான் அது சுக்ரோஸ். அப்போ எப்படி அந்த தாக்கம் நடைபெறுது? அப்போ இதை தந்துட்டு கேட்கல, இது என்ன வகையான தாக்கம்? இது ஒரு ஒடுங்கல் தாக்கம். இங்கே என்ன மூலக்கூறு உருவாக்கப்படுது? ஒரு இரு சக்கரை உருவாக்கப்படுது ஒடுங்கல் தாக்கத்தால். இங்கே என்ன உருவாக்கப்படுது? அந்த ஒரு சக்கரேட் ரெண்டு ஒரு சக்கரேட் சேர்ந்து வருது. அந்த ரெண்டு ஒரு சக்கரேட்டும் என்ன? குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸ். விளைவென்ன? சுக்ரோஸ். அப்போ இந்த படங்களை இனங்கான தெரியவனும். இப்போ இது கீரை தேவையில்லை. இது என்ன? குளுக்கோஸா? இது ஃப்ரக்டோஸா? ஃப்ரக்டோஸ் வந்து ஆல்டிஹைட். தாழ்த்தாவெல்லாம் இருசக்கரைட், தாழ்த்தாவெல்லாம் சுக்ரோஸ். இருசக்கரைட் சுக்ரோஸில் ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறும் ஒரு ஃப்ரக்டோஸ் மூலக்கூறும் ஒடுங்கல் தாக்கத்துக்கு உள்ளாகி ஒரு மூலக்கூறு நீர் விடுவிக்கப்படுகின்றது. அப்போ விடுவிக்கப்படும் போது அங்கே கிளைக்கோசைடு பிணைப்பு உருவாக்கப்பட்டு சுக்ரோஸ் உருவாகுது. இப்படி நாங்கள் வேறு வேறு இரு சக்கரேட்டுகள் உருவாக்கப்படுறதை பார்க்கலாம். அதாவது லாக்டோஸ், லாக்டோஸில் வந்து ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறும் ஒரு கேலக்டோஸ் மூலக்கூறு ஒடுங்கல் தாக்கத்துக்குள்ளாகுது. மோல்டோஸில் ரெண்டு குளுக்கோஸ் மூலக்கூறுகள், இரண்டு குளுக்கோஸ் மூலக்கூறுகள் ஒன்று சேர்ந்து வருகிறது. அப்போ உங்களுக்கு தெரிய வேண்டியது என்ன? அந்த இரு சக்கரேட்டுகள் என்னென்ன ஒரு சக்கரேட்டு ஆக்கப்பட்டிருக்கு. அப்போ நாங்கள் மூன்று இரு சக்கரேட் பார்க்குறோம், மூன்று இரு சக்கரேட். அப்போ நீங்கள் இதில் அடுத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்று இரு சக்கரேட் இதில் பார்க்குறோம், மோல்டோஸ். அப்போ மோல்டோஸ் எந்த ஒரு சக்கரேட்டானது? இரண்டு குளுக்கோஸலானது, அது எப்போதும் உங்களுக்கு தெரியும். சுக்ரோஸ் எந்த ஒரு சக்கரேட்? குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸ் என்ற ஒரு சக்கரேட்டால் ஆனது தான் சுக்ரோஸ். லாக்டோஸ் எதாலானது? குளுக்கோஸ் கேலக்டோஸ் என்ற ஒரு சக்கரேட்டுகள் ஆனது. அப்போ இது உங்களுக்கு ஞாபகமாக இருக்கணும், இந்த தாக்கம் தெரிய வேணும். இதன் கட்டமைப்புகள் எங்களுக்கு அதிகம் தேவையில்லை, இந்த சமன்பாடு தெரிய வேணும், இது என்னத்தால் ஆனது. ஓகே, அப்போ இங்கே ஒடுங்கல் தாக்கத்தால் என்ன விடுவிக்கப்படுது? நீர் விடுவிக்கப்படுது. அப்போ இந்த தாக்க வகை வந்து ஒடுங்கல். எப்போதும் நீர் விடுவிக்கப்படுற தாக்கங்கள் ஒடுங்கலாக இருக்குது. நீர் பயன்படுது, தாக்கியாக பயன்படுதுன்னா நீர் பவுப்பாக இருக்குது. அப்போ நீர் தாக்கியாக பயன்படுது. இதன் இதன் ரிவர்ஸ் தாக்கத்தை நாங்கள் பார்த்தோம்னா நீர் பவுப்புன்னு சொல்லலாம். இது இந்த முத்தாக்கம் என்று எப்படி பார்த்தோம், நோமலாக பார்த்தோம்னு சொன்னால் அது ஒடுங்கல் தாக்கம், ரைட். அப்போ நீர் விடுவிக்கப்படுற தாக்கங்கள் ஒடுங்கல் தாக்கம். அப்போ இங்கே உருவாக்கப்படுற பிணைப்பு கிளைக்கோசைடு பிணைப்பு. அப்படிவா விளங்குவோம். அடுத்து இரண்டு அடுத்துள்ள ஒரு சக்கரேட்டுகளுக்கு இடையில் ஒடுங்கல் தாக்கத்தால் ஒரு மூலக்கூறு நீர் அகற்றப்பட்டு உருவாகும் பிணைப்பு கிளைக்கோசைடு பிணைப்பு. அப்போ இது வந்து கிளைக்கோசைடு பிணைப்பு என்றால் என்ன என்ற ஒரு கேள்வி வரும்போது நீங்கள் இந்த விளக்கத்தை கொடுக்கணும். அப்போ எப்போதும் ரெண்டு ஒரு சக்கரேட்டுக்கு இடையெல்லாம் பிறப்போம், ரைட். அங்கே ஒடுங்கல் தாக்கத்தால் நீர் அகற்றப்பட போகும், ரைட். நீர் அகற்றப்பட்டு தான் இந்த பிணைப்பு உருவாக்கப்படுது. அப்போ இவ்வளோத்தையும் நீங்கள் அதில் எழுதணும். அடுத்து ஒரு சக்கரேட் மூலக்கூறு, ஒரு சக்கரேட் மூலக்கூறு ஒன்றின் ஓஎச் கூட்டமும் மற்ற ஒரு சக்கரேட் மூலக்கூறின் ஹைட்ரஜன் அணுவும் சேர்ந்து தான் இந்த நீர் உருவாக்கப்படுது. இப்போ நீர் வந்து H2O, H2O. அப்போ அங்கே ஓஎச், ஒரு சக்கரேட்டின் ஓஎச்சும் மற்ற ஒரு சக்கரேட்டின் ஹைட்ரஜனும் சேர்ந்து ஒரு நீர் மூலக்கூறு வருது, அதுதான் அந்த விளக்கம் சொல்லப்படுது. அப்போ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த எப்படி அந்த மூலக்கூறுகளில் அந்த ஒடுங்கல் தாக்கம், அந்த ரெண்டு மூலக்கூறுகளுக்கு இடையில் எப்படி ஒடுங்கல் தாக்கம் நடைபெற்று நீர் மூலக்கூறு வெளியில் இருந்து உருவாக்கப்படுது. அப்போ இதில் மோல்டோஸ் உருவாக்கம் காட்டியிருக்கு, மோல்டோஸ். அப்போ ரெண்டு குளுக்கோஸ் மூலக்கூறுகளாக ஒடுங்கல் தாக்கத்துக்குள்ளாகி மோல்டோஸ் உருவாகுது. அப்போ அந்த ஒரு மூலக்கூறின் ஓஎச் வடிவ பாருங்கள், அந்த நீலக்கலரில் காட்டியிருக்கு. ஒரு மூலக்கூறு ஓஎச், மற்ற மூலக்கூறு ஹெச் ஹைட்ரஜன். அப்போ முதலாவது குளுக்கோஸ் மூலக்கூறு, குளுக்கோஸ் மூலக்கூறு முதலாவது காபனில் இருக்கிற ஓஹெச், அதை பாருங்கள் நம்ப பண்ணி இருக்கு, முதலாவது காபனில் இருக்கிற ஓஹெச் கூட்டம். அடுத்த குளுக்கோஸ் மூலக்கூறு நாலாவது காபனில் இருக்கிற, நாலாவது காபனில் இருக்கிற ஹைட்ரஜன். இந்த ரெண்டுக்கும் இடையில் ஒடுங்கல் தாக்கத்தின் மூலம் ஒரு நீர் மூலக்கூறு அகற்றப்படுது. அப்போ இந்த ரெண்டுக்கும் இடையில், முதலாவது காபன் நாலாவது காபனுக்கு இடையில் கிளைக்கோசைடு பிணைப்பு வருது. அப்போ அதனால் அந்த கிளைக்கோசைடு பிணைப்புக்கு பேர் வைப்படுது 1-4 கிளைக்கோசைடு பிணைப்பு, 1-4. அப்போ முதலாவது காபனுக்கும் நாலாவது காபனுக்கும் இடையில் வர பிணைப்பு. அப்போ எனவே அது 1-4 கிளைக்கோசைடு பிணைப்பு, ரைட்.
அதில் அல்பாண்டு போடுறது எங்களுக்கு அதிகம் தேவைப்படான்னு நினைக்கிறேன். அந்த அல்பா பீட்டா, இதில் அல்பா குளுக்கோஸ் கொண்டு வந்து, அல்பா குளுக்கோஸ் ஒன்று பீட்டா குளுக்கோஸ்ன்றது, ஆனால் அதுகள் எங்களுக்கு அதிகம் தேவைப்படாது. சரியா, வேணுமென்னா நான் சொல்லிவிடலாம். அல்பா குளுக்கோஸ் பீட்டா குளுக்கோஸ் வித்தியாசம் வந்து, அந்த முதலாவது காவனை பாருங்கள், அந்த ஒவ்வொரு மூலக்கூறு நீங்கள் குளுக்கோஸ் மூலக்கூறுன்ற முதலாவது காவனை பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த ஹெச்சும் ஓஹெச்சின் அமைவிடத்தை பாருங்கள். ஹெச் மேலே ஹைட்ரஜன் இருக்குது, கீழே ஓஹெச் இருக்குது. அப்போ அது பிரட்டி வந்தால் இது வருது பீட்டா வருது, ரைட். ஹெச் மேலே இருக்கேக்க அல்பா வருது, மேலே ஹைட்ரஜன் இருக்குது, கீழே ஹைட்ரோக்சைடு ஓஹெச் கூட்டம் இருக்குது, இது அல்பா குளுக்கோஸ்னு சொல்கிறேன். அடுத்து மாறி விரைக்கு மேலே ஓஹெச் கூட்டம், கீழே ஹெச் விரைக்க பீட்டாண்டு வருது. ஆனால் இது வந்து உங்களுக்கு அதிகம் தேவையில்லை, அல்பா பீட்டா எங்களுக்கு அதிகம் தேவையில்லை, இந்த படத்தில் போட்டபடியால் சொல்லியிருக்கிறேன். அப்போ அந்த ரெண்டு இணைந்து தான் இதில் மோல்டோஸ் உருவாக்கப்படுது, ரைட். அடுத்து நாங்கள் இந்தியாவில் பார்த்தோம்னு சொன்னால் பல்சக்கரைட். அப்போ நாங்கள் இதுவரைக்கும் ஒரு சக்கரேட் பார்த்துட்டோம், காபோரேட்டின்ற இரு சக்கரேட்டும் பார்த்துட்டோம். அப்போ பல்சக்கரைட், அப்போ பல்சக்கரேட்டுகள் எல்லாமே பொலிமர், பொலிமர் பல் பகுதியும், பல்சக்கரேட் எல்லாமே பல் பகுதியும், மாமூலக்கூறு பெரிய மூலக்கூறு, அதில் நிறைய நிறைய நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மூலக்கூறுகள் இணைந்திருக்கு ஒன்றாக. அப்போ ஒரு சக்கரேட் மூலக்கூறுகள் நூற்றுக்கணக்காக இணைந்த பல் சக்கரேட்டுகளும் இருக்குது, ஆயிரக்கணக்காக இணைந்த பல் சக்கரேட்டுகளும் இருக்குது. அப்போ பெரிய மூலக்கூறுன்னு சொல்கிறோம், மாமூலக்கூறு. அந்த மூலக்கூட்டு நிறை நிறைய, ஒரு 10,000 மூலக்கூட்டு நிறை வந்து 10,000 மேலே வரும், ரைட். 10,000 மேலே காணப்படும், 10,000 100,000 அப்படியெல்லாம் வரலாம் மூலக்கூட்டு நிறை, ரைட். அப்போ பல் சக்கரேட்டுகள் யாவும் மாமூலக்கூறு, அவை உயிர் பல்பாத்துக்கள்னு சொல்கிறோம். ஏன் உயிர் பல்பாத்துக்கள்னு சொல்கிறோம், உயிரங்கியலில் காணப்படுது, உயிரங்கியலில் காணப்படுறபடியால் உயிர் பல்பாத்துக்கள். அப்போ அதன் அடிப்படை மூலக்கூறு தான் ஒரு சக்கரைட். அப்போ அதில் 100 தொடக்கம் 1,000, அதாவது சில 100 மூலக்கூறு இருக்கலாம், சில 1,000 மூலக்கூறுகள் சேர்ந்து தான் இந்த பல் சக்கரை உருவாக்கப்படுகின்றது, ரைட். இது எதுவுமே இது வந்து பொதுவாக நீரில் கரையாது. பொதுவாக இந்த பல் சக்கரை நாங்கள் எடுத்தோம்னா நீரில் கரையாது, விதிவிலக்கு இருக்குது, ரைட். அந்த பொதுவான கருத்தை நீரில் கரையாது, விதிவிலக்கு இருக்குது அதில், ரைட். அப்போ நீரில் கரையாது, பளிங்குரு அற்றது, பளிங்குரு அற்றது. இவையே நாங்கள் வெள்ளம் என்று சொல்வதில்லை. அப்போ ஒரு சக்கரேட் இரு சக்கரேட் மட்டும்தான் வெள்ளம், ஒரு சக்கரைட்டும் இரு சக்கரேட்டும் தான் நாங்கள் வெள்ளம் என்று சொல்கிறோம். இவை பல் சக்கரேட்டை வெள்ளம் என்று சொல்கிறேன், இது வெள்ளம் அல்ல, ரைட். அப்போ அதில் நாங்கள் வெவ்வேறு வகைகளை நாங்கள் பார்க்கலாம். அப்போ இந்த தொழில் அடிப்படையில் பார்க்கலாம், சேமிப்பு தொழில் செய்யுது, கட்டமைப்பு தொழில் செய்யுது. அப்போ சேமிப்பு பல் சக்கரைட், கட்டமைப்பு பல் சக்கரைட். அப்போ நிறைய சேமிப்பு பல் சக்கரைட் இருக்குது. அப்போ மாப்பொருள் நல்ல உதாரணம், மாப்பொருள் தாவரங்கள் குளோரோஃபைட்டாக்களில் மாப்பொருள் சேமிப்பு இருக்குது. அப்போ தாவரங்கள பிரதான சேமிப்பு மாப்பொருள், விலங்குகளில் பிரதான சேமிப்பு கிளைக்கோஜன், விலங்குகள் மட்டுமல்ல ஃபங்கஸுக்கள், ஃபங்கஸுக்கள் பக்டீரியாக்கள், ரைட். இதுகளில் சேமிப்பாக இருக்குது கிளைக்கோஜன். அப்போ சேமிப்பு பல் சக்கரைன்னு சொல்லியிருக்க மாப்பொருள் கிளைக்கோஜன் எடுக்கலாம். ஏன் வேறையும் இருக்குது, என்னன்னு சொல்லலாம், இல்லை ரெண்டு முக்கியமான சொல்லியிருக்கு, இனுலின் வரலாம், இனுலினும் ஒரு சேமிப்பு பல் சக்கரை. அப்போ இதில் நாங்கள் முக்கியமான ரெண்டை தந்திருக்கோம், மாப்பொருள் கிளைக்கோஜன். அப்போ மாப்பொருள் எங்கே சேமிப்பாக இருக்குது, மாப்பொருள் தாவரங்களில் இருக்குது, மற்ற அல்காக்கள் முக்கியமாக குளோரோஃபைட்டாக்கள் பச்சி அல்கான்னு சொல்லலாம், அதுகளில் சேமிப்பாக இருக்குது. அப்போ கிளைக்கோஜன் எங்கே சேமிப்பாக இருக்குது, மனிதன் மனிதன் உட்பட விலங்குகளில் இருக்குது, விலங்குகள் வேறு என்ன ஃபங்கஸில் இருக்குது சேமிப்பாக இருக்குது, ரைட். அப்போ அது சேமிப்பு பல் சக்கரைட். கட்டமைப்பு பல் சக்கரைட் என்னவாக இருக்கும், கட்டமைப்பு ரெண்டா கலைச்சுவர் ஆக்கப்படுது, தாவரங்கண்ட கலைச்சுவர் வந்து, தாவரங்கண்ட கலைச்சுவர் பிரதான கூறு வந்து செல்லோஸ் தாவரம் குளோரோஃபைட்டாண்டா பச்சையால்கா, அவை இந்த பிரதான கூறு அந்த கலைச்சுவர் கட்டமைப்பின் பிரதான கூறு செல்லோஸ். அப்போ அதன் கட்டமைப்பு ஆக்குது, ரைட். இப்போ தாவரம் விழா பெரிய நிமிந்து நிற்குது, பெரிய மரம் எடுப்போம், பெரிய அரச மரம், ஆல மரம், வேப்ப மரம், அப்போ அவ்வளோ மரமும் விழா கிளைகளையும் தாங்கி இருக்குது. அப்போ அந்த கிளைச்சுவர் தான் முக்கியமாக தாங்கும் தொழில். எங்களுக்கு உள்ளுக்கு இருக்கிறது வன்கூடு எலும்பு, வன்கூடாக இருக்குது, அது தாங்கி நிற்கிறது நாங்கள் நிமிந்து நிற்கிறோம். தாவரம் இப்படி நிமிந்து நிற்கிறதுக்கு காரணம் என்ன, அதில் கிளைச்சுவர், கிளைச்சுவர் கிளைச்சுவர் தான் வன்கூடாக செயற்படுது. அப்போ தாவரத்தின் வன்கூடு கிளைச்சுவர். அப்போ அந்த கிளைச்சுவரை ஆக்கிற கூறு பிரதானம் என்ன, செல்லோஸ். இதை விட லிக்னின் இருக்குது, வேறு கூறுகளும் இருக்குது, லிக்னின் என்ன வலிமை கூட, ஆனால் செல்லோஸ் தான் பிரதானமாக இருக்குது, ரைட். அப்போ அது ஒரு பல்சாக்கரைட். இதை விட பெக்டின் இருக்குது, அரை செல்லோஸ் இருக்குது, கெமிசெல்லோஸ்ன்னு சொல்லலாம், அரை செல்லோஸ். அப்போ அரை செல்லோஸ், கெமிசெல்லோஸ் என்று சொல்கிறோம், மற்ற பெக்டின், இந்த மூன்றும் கிளைச்சுவர் கூறாக இருக்குது.
அப்போ செல்லோஸ்பெக்டின் அரைச்சொல்லோஸ் மூன்றும் கட்டமைப்பாக இருக்குது, கிளச்சொல்ல இருக்குது. அப்போ அதில் அதிகமாக இருக்கிறது செல்லோஸ், ரைட். அப்போ செல்லோஸின் அடிப்படை அலகு என்ன? குளுக்கோஸ். செல்லோஸின் அடிப்படையான அந்த ஒரு சக்கரைட் குளுக்கோஸ். பெக்டினின் அடிப்படையாக என்ன இருக்குது? கலெக்டிரோனிக் ஆசிட். பெக்டினுக்கு அடிப்படையான அந்த ஒரு சக்கரைட் என்ன? கலெக்டிரோனிக் ஆசிட். அரைச்செல்லோஸ் வந்து ஒரு பெந்தோஸ் அடிப்படை, அடிப்படை வந்து பெந்தோஸால் ஆனது, ரைட். ஐந்து கார்பன் கொண்டது. முதல் சொன்ன மாப்பொருளும் கிளைக்கோஜனின் அடிப்படையாக இருக்கிறது. மாப்பொருள் கிளைக்கோஜனில் குளுக்கோஸ், குளுக்கோஸ் மூலக்கூறும் அடிப்படை ரெண்டுக்கு. ஆனால் அவன் பிணைப்புத்தன்மையில் வித்தியாசப்படுது. மாப்பொருள்லையும் கிளைக்கோஜன்லையும் குளுக்கோஸ் பிணைக்கப்படுற முறைகளில் வித்தியாசப்படுறதால அந்த சேர்வைகள் வித்தியாசப்படுது. அப்போ ரெண்டுக்கும் பொதுவாக இருக்கிறது அடிப்படை கூறு பொது குளுக்கோஸ். இதை பார்த்தீங்கன்னா பாருங்க, நேர்கோட்டு பல்சக்ரைட். அப்போ சில பல்சக்ரைட்டு கிளை இருக்குது, சிலத்துக்கு கிளை காணப்படுது. அப்போ இது கிளையற்றது, நேர்கோடாக இருக்குது. அப்போ செல்லோஸ், அமைலோஸ், ரைட். அப்போ நேர்கோடு. அப்போ அந்த அந்த குளுக்கோஸ் மூலக்கூறு அப்படியே ஒன்றுக்கு பின்னால் ஒன்று தொடர்ந்து இணைக்கப்பட்டு வருது. அப்போ நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா முதலாவது படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த இலையை காட்டியிருக்கு, இலையில் கலங்கள் காட்டியிருக்கு, அந்த கலத்தில் கலைச்சுவர் காட்டியிருக்கு. அப்படி பாருங்க, இது கலைச்சுவரை பிரிப்பித்து காட்டியிருக்கு. கலைச்சுவருக்குள்ள அந்த நேர் எப்படி இருக்குன்னு காட்டியிருக்கு. இந்த பச்சன்றத்தில் வருது நேர். அப்புறம் அந்த ஒரு நேர் எடுத்து பேருந்து மேலும் மேலும் காட்டப்படுது, உள்ளுக்கு எப்படி குளுக்கோஸ் மூலக்கு இணைக்கப்பட்டிருக்கேன்னு சொல்லி ஒரு மஞ்சள் கலரில் வருது. பாருங்க, அந்த ஒவ்வொரு குளுக்கோஸ் மூலக்கூறும் அந்த அறுகோண வடிவான மூலக்கூறு தான் குளுக்கோஸ் மூலக்கூறு. பாருங்கள் எப்படி செயினாக இணைக்கப்பட்டிருக்கு, ஒன்றுக்கு பின்னால் ஒன்று வரிசையாக இணைக்கப்பட்டது, கிளையற்றதாக இணைக்கப்பட்டிருக்கு. அப்போ நிறைய அந்த செல்லோஸ் மூலக்கூறுகள் பல குளுக்கோஸ் மூலக்கூறு சேர்ந்து அப்படி ஒரு செயினாக இருக்குது. அப்போ கிளையற்ற மூலக்கூறு இது, இந்த செல்லோஸ் வந்து கிளையற்றது, ரைட். அப்போ குளுக்கோஸ் மூலக்கு ஒன்றுக்கு பின்னால் ஒன்று இணைக்கப்படுது. அப்படிவாக பார்த்து வைங்க. மற்ற ரெண்டாவது அமைலோஸ், அமைலோஸையும் பாருங்கள் கிளையற்றது. அப்போ நீளத்தில் காட்டியிருக்கு, அது கொஞ்சம் சுருண்டு இருக்குது, கொஞ்சம் சுருளி வடிவாக இருக்குது. எங்களை அதில் கிளை இல்லை, நீங்கள் வடிவாக பாருங்கள் கிளை இல்லை. அப்போ கிளையற்ற மூலக்கூறு. அப்போ கேட்கலாம், கிளையற்ற பல்சக்ரைட் ரெண்டாவது செல்லோஸ் சொல்லுவீங்க, அமைலோஸ் சொல்லுவாங்க. இந்த செல்லோஸில் என்ன கொண்ட பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு எக்ஸ்ட்ராவாக அந்த செல்லோஸ்ன்ற குளுக்கோஸ் மூலக்கூறுகளுக்கு இடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் டொட்டர் லைன் காட்டியிருக்கு. பாருங்கள் அந்த அந்த அதில் வந்து பிணைப்பு வலிமை குறைந்த ஐதசம் பிணைப்பு இருக்குது, வலிமை குறைந்த ஐதசம் பிணைப்பு. அப்போ ரெண்டுக்கும் இடையில் அந்த செல்லோஸ் மூலக்கூறுகள் இப்படி போகுது, இப்படி செல்லோஸ் மூலக்கூறுகளுக்கு இடையில் ஐதசம் பிணைப்பு வருது. அதுவும் நுணுக்கமாக ஏதாவது கேள்வி கேட்டால் சொல்லக்கூடியா இருக்கணும். அப்போ செல்லோஸில் ஐதசம் பிணைப்பு இருக்கா? என்ன இருக்குது. அப்போ அந்த ஒவ்வொரு சங்கிலிகளுக்கு இடையில் வருது, அது கொஞ்சம் மேலதிகமான விடயம்தான். அந்த படத்தின் மூலம் ஞாபகம், படத்தை கண்ணுக்கு எடுத்து வைக்கணும். அந்த மூலக்கூறுக்கு இடையில் ஐதசம் பிணைப்பு இருக்குது. அப்போ இவை கிளியற்றவை, இந்த மூலக்கூறுகள் கிளியற்றவை. இங்கெல்லாம் கிளைத்த பல்சக்ரைட். அப்போ கிளைத்த பல்சக்ரைட்டாக கிளைக்கோஜனும் அமைலோபெக்டினும் சொல்லப்படுது. கிளைக்கோஜன், அமைலோபெக்டின், பாருங்கள் ரெண்டுக்கும் கிளை இருக்குது. இதில் அமைலோபெக்டினில் இருக்கிற கிளையிலும் பார்க்க கிளைக்கோஜனில் இருக்கிற கிளைகள் கூடுதலாக இருக்குது. ரெண்டும் கிளைத்தது தான், ரெண்டுலேயும் குளுக்கோஸால் ஆனது தான். ஆனால் கிளைக்கோஜனில் அந்த கிளைகள் நிறைய இருக்குது, நிறைய கிளைகள். அப்போ அந்த கிளைக்கோஜனில் பார்த்திங்கன்னா முதலாவது படத்தில் கிளைகள் காட்டப்பட்டிருக்கு. அப்போ அதில் பல கிளைகள் வரும், ரைட். அப்போ ரெண்டு மூலக்கூறுக்கு கிளை. அமைலோபெக்டின் அந்த கிளை கொஞ்சம் தெளிவாக காட்டியிரு. பாருங்கள் கிளை எங்கே வரப்போகுது, முதலாவது காபனுக்கும் ஆறாவது காபனுக்கும் இடையில் வருது. அப்போ இதிலேயும் அந்த காபன் எண்ணிக்கை எங்களுக்கு தேவையில்லை, இல்லை படத்தில் போட்டபடியே சொல்கிறேன், காபன் எண்ணிக்கை தேவையில்லை. அது மேலதிகமான விடயம், எங்கெங்கே பிணைப்பு வருதுன்றது. அப்போ இங்கேயும் கிளைக்கோசைடு பிணைப்பு உருவாக்கப்படுது. அப்போ அந்த கிளை ஒன்று உருவாக்கப்படும் போது கிளைக்கோசைடு பிணைப்பு உருவாக்கப்படுது, ரைட். அப்போ கிளை குறைவு அமைலோபெக்டின், கிளை கூடியது கிளைக்கோஜன், ரைட். இப்போ நான் மாப்பொருள்னு எடுத்தோம்னு சொன்னால் மாப்பொருள் வந்து ஒரு கலவை, மாப்பொருள் கலவை. அதில் அமைலோஸும் இருக்குது, அமைலோபெக்டினும் காணப்படுகின்றது. அமைலோஸ் அமைலோபெக்டின் சேர்ந்த ஒரு கலவை தான் மாப்பொருள். அப்போ மாப்பொருளில் கிளைத்த சங்கிலி உண்டாண்டா உண்டு, ஏன் அமைலோபெக்டின் இருக்குது மாப்பொருளில், கிளைத்த சங்கிலி இருக்குது. கிளையற்ற சங்கிலியும் இருக்குது, அமைலோஸ் இருக்குது, இந்த கிளைத்த சங்கிலியும் இருக்குது மாப்பொருளில், ரைட். அடுத்தது அரைச்செல்லோஸ். அரைச்செல்லோஸும் கிளை கொண்டது. அப்போ கிளை கொண்டது நாங்கள் மூன்று பார்க்குறோம், கிளை கொண்டது கிளைக்கோஜன், அமைலோபெக்டின், அரைச்செல்லோஸ். இந்த மூன்றும் கிளைத்தது, கிளை கொண்ட சங்கிலி. கிளையற்ற சங்கிலி என்ன பார்க்குறோம், கிளையற்ற சங்கிலி. கிளையற்ற சங்கிலியில் அமைலோஸ் வரும், ரைட். அமைலோஸ் வந்து ஒரு கிளையற்ற சங்கிலி, செல்லோஸ் வந்து கிளையற்ற சங்கிலி, ரைட். அப்போ கிளைத்த சங்கிலி கிளைக்கோஜன்,
இல்லை அரைச்செல்லோஸ் அமைலோபெக்டின் பாருங்கள் கிளவிரு. அப்போ இதுகளும் நீங்கள் படங்களை பார்த்து வைங்களையும் கீற தேவையில்லை, பயப்படாதீங்க. படங்கள் உங்களுக்கு ஒரு விளக்கத்து காட்டப்படுவதையோ ஒன்றும் கீற தேவையில்லை, சும்மா பார்வைக்கு மட்டும். சரி, இது ஒரு கிளைத்த சங்கிலி கொண்டது என்று தெரிஞ்சால் சரி. அப்போ இது அவன் அரைச்செல்லோஸ் இடங்களுக்கு தெரிய ஒன்றும் பண்ணல. இதில் அவதானிச்சிங்கன்னு அந்த படத்தில் அதில் வந்து அந்த க்ரீன் கலர் அந்த பச்சை நிறத்தில் காட்டியிருக்கு. அதில் அரைச்செல்லோஸ் பாருங்கள் அதில் கிளை கொண்டதாக காட்டியிருக்கு. மற்ற உள்ளுக்கு அதில் செல்லோஸ் அதிகமாக இருக்குது. ஒரு லைட் கலரில் லைட் ப்ளூவோ இந்த கலரில் அல்லது க்ரீனோ அதில் பார்த்திங்கன்னா செல்லோஸ் காட்டியிருக்கு. அதுக்கு மேலே ஒரு பர்பிள் கலரில் ஒரு ஊதாண்டத்தில் லிக்டின் காட்டியிருக்கு. அப்போ கலச்சுவரில் வந்து பிரதானமாக செல்லோஸ் இருக்குது. அதில் ஹெமி செல்லோஸ் அரைச்செல்லோஸ் இருக்குது. பெக்டின் வெறும் சில கலச்சுவர்களில் லிக்டினும் இருக்குது. முக்கியமாக துணை கலச்சுவர் தாவரத்தில் துணைச்சுவர் உருவாக்கப்படுதுன்னு சொன்னால் அங்கே வந்து லிக்டின் காணப்படும். துணைச்சுவர் என்று சொல்லிக்க இப்படியா லிக்டின் வெறும் ரைட். அப்போ முதற் கலச்சுவரில் லிக்டின் வராது ஞாபகம். அப்போ லிக்டின் வந்து கொஞ்சம் கூட உறுதியை கொடுக்குது. இப்போ நாங்கள் ஒரு தூணி அமைக்கும் போது ஒரு கொங்கிரீட்டால் தூண் போடும்போது உள்ள கம்பி வைக்கிற மாதிரி அந்த சிமெண்ட் போட்டு கொங்கிரீட் போடேக்க உள்ள கம்பி வைக்கிறேன் அதை மாதிரித்தான் கலச்சுவரில் இந்த லிக்டின் காணப்படுறது அந்த கூடிய வலிமையை கொடுக்குது ரைட். அதுகளை பற்றி பிற அங்கால பார்க்கலாம். இப்போ எங்களுக்கு லிக்டின் வந்து ஒரு காபூரேட் இல்லை. லிக்டினும் ஒரு பல் பகுதியான் ஒரு பொலிமர் தான், ஆனால் காபூரேட் அல்ல. நாங்கள் படிக்கிற காபூரேட் புரதம் லிப்பிட்டு நீக்குளிக்கும் அதுக்குள்ளே வராது லிக்னின். லிக்னின் வேறு ஒரு பல் பகுதி, எனக்கு அது என்ன விளக்கம் தேவையில்லை ரைட். ஆனால் உறுதி கூடியதுன்ற மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கணும். கிளச்சி வரவு கூடிய அளவு உறுதியை கொடுக்குது. அப்போ இப்போ நாங்கள் இங்கே காபூரேட் பார்த்து கொண்டிருக்கிறோம் ரைட். அப்போ இந்த பல்சக்ரேட்டுகள வகைகள் இவை என்னென்ன வகை இருக்குது ரைட். அதுக்கு ஒரு பாத்து என்ன, அதுக்கு தொழில் என்ன, ஒரு சார்ட் பண்ணியிருக்கு. இது வரைக்கும் அந்த சொல்லப்பட்ட பல்சக்ரேட்டுகளை அட்டவணைகளும் தந்திருக்கு. இப்போ டெஸ்ட்டு கேட்டால் ஸ்ட்ரக்சரில் இப்படி ஒரு அட்டவணையை போடலாம். அந்த எஸ்ஏயில் ஒருபோதும் அட்டவணை போடாதுங்க. உங்களுக்கு படிக்கிற ஈஸிக்காக சொல்லப்படுது அட்டவணை முறையில் ரைட். அமைப்பு கட்டுற வினாக்கள் அட்டவணை போடலாம், கட்டுற வினாலும் ஒருபோதும் நீங்கள் அட்டவணை பாவிக்க முடியாது ரைட். இது படிக்கிற சுவத்துக்காக இந்த அட்டவணை சொல்லப்படுது ரைட். அப்போ முதலாவது அப்போ வகைகளை பார்த்தோம்னு சொன்னால் மாப்பொருள் கிளைக்கோஜன் செல்லோஸ் இனூலின் பெக்டின் அரைச்செல்லோஸ் கைட்டின். அப்போ இவை முக்கியமான பல்சக்கரை உயிரங்கிகளில் காணப்படுற ஒரு முக்கிய பல்சக்கரைகள் காட்டியிருக்கு ரைட். அப்போ இவ்வளோ தான் பல்சக்கரைன்னா இல்லை, இன்னும் இருக்குது. அப்போ இது எங்களுக்கு தேவையான எங்களோட சிலபஸோட தேவையான உயிர் வாழ்க்கைக்கு தேவையான பல்சக்கரை காட்டியிருக்கு. அப்போ அவைன்ற ஒரு பாத்துக்கள் என்ன, தொழில்கள் என்ன. அப்போ மாப்பொருள்ன்ற ஒரு பாத்து வந்து குளுக்கோஸ், மாப்பொருள்ன்ற ஒரு பாத்து குளுக்கோஸ். அப்போ குளுக்கோஸ் வந்து காணப்படுறது கிளைக்கோஜிலையும் இருக்குது செல்லோஸ்லையும் காணப்படுது ரைட். அப்போ பாருங்கள் மாப்பொருள் கிளைக்கோஜன் செல்லோஸ் மூன்றுலேயும் ஒரு பாத்து வந்து குளுக்கோஸ். ஆனால் அவைண்ட பிணைப்புகள் வித்தியாசப்படுறதால அந்த குளுக்கோஸ் பிணைக்கப்படுற முறை வித்தியாசப்படுறதால அந்த சேர்வை மாப்பொருள் கிளைக்கோஜன் செல்லோஸ் இந்த பல்சக்கரை சேர்வை வித்தியாசப்படுது ரைட். அப்போ பிணைப்பால் தான் வித்தியாசப்படுது. அப்போ அடிப்படை கூறால் ஒன்றாக இருக்குது ரைட். அப்போ அவன் தொழிலை பார்த்தீங்கன்னு சொன்னால் மாப்பொருள் சேமிப்பு, ஆறில் சேமிப்பு தாவரங்கள், தாவரங்களில் சேமிப்பாக இருக்குது. அது தாவரம் மட்டுமண்டு இல்லை மாப்பொருளுமையா பச்சை அல்காக்கள் அல்காக்கள்லையும் சேமிப்பாக காணப்படும். அப்போ சேமிப்பு இருக்குது. அப்போ கிளைக்கோஜன் ஏற்கனவே பார்த்துட்டேன், விலங்குகள்லையும் ஃபங்கஸுகள்லையும் சேமிப்பு இருக்குது தொழில் ரீதியாக. இனூலின் வந்து ஃப்ரக்டோஸின் பல் பகுதியம். ஃப்ரக்டோஸ் வந்து ஒரு 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 ஆறு கார்பன் கொண்ட ஒரு சக்கரைட். இது கீட்டோன். வளமையான ஒரு சக்கரைட்டுக்கள் நாங்கள் அல்டிஹைட்னு பார்த்தோம். வளமையில் இப்போ குளுக்கோஸ் வந்து அல்டிஹைட், ஃப்ரக்டோஸ் கீட்டோன். அப்போ அநேகமான ஒரு சக்கரைட்டுக்கள் வந்து அநேகமான ஒரு சக்கரைட்டுக்கள் அல்டிஹைட். நாங்கள் படிக்கிறதுக்குள்ள அல்டிஹைட்டாக இருக்கும். அரிதாக கீட்டோன் வகைக்கு வருது. அப்போ அந்த அரிதான கீட்டோன் வகைன்னு சொல்லிக்க ஃப்ரக்டோஸ் நாங்கள் எடுக்கலாம். அது ஞாபகம். அப்போ கீட்டோன் வகைக்குரிய ஒரு சக்கரைட்டா ஃப்ரக்டோஸ். அப்போ ஃப்ரக்டோஸின் பல்பௌதியம், ஃப்ரக்டோஸின் பல்பௌதியம் தான் இனூலின். ஃப்ரக்டோஸுக்கு அப்போ இனூலின் அங்கே இருக்கு. இனூலின் டாலியா தாவரம், டேலியான்னு சொல்லி டாலியான்னு சொல்லிடுறேன். அப்போ அந்த தாவரத்தின் முகுளுரு வேர், முகுள் போன்ற அந்த வேர் சேமிப்பிலே இருக்கு. ஒரு வகை வேர் சேமிப்பு தான் அதை முகுள்கள்னு சொல்கிறேன், வேர் முகுள்னு சொல்லலாம். அதில் முகுளுரு வேர்னு சொல்லலாம், முகுள் போன்ற வேர் அதில் சேமிக்கப்படுது. அப்போ டாலியா தாவரம் அதுண்ட முகுளுரு வேரில் சேமிப்பு கூட இருக்குது இந்த இனூலின் ரைட். அப்போ இனூலின் ஒரு வித்தியாசத்தன்மை இருக்குது. இனூலின் வந்து
கல் சர்க்கரை தான் நீரில் கரையிற தன்மை இருக்குது. இன்னொன்று அடுத்தது பெக்டின் எடுப்போம். பெக்டின் கலெக்டிவ்ரோனிக் அமிலத்தின் அதன் ஒரு பாத்து வந்து கலெக்டிவ்ரோனிக் அமிலம் ஏற்கனவே சொல்லப்பட்டது தான். அப்போ பெக்டின் அங்கே இருக்குது கலைச்சுவர் கூறு, கலைச்சுவர் கட்டமைப்பு கூறு, ரைட். இந்த தாவர கலைச்சுவரின் கலைச்சுவரில் இருக்குது, முக்கியமாக நடுமெந்தட்லேயும் இருக்குது. அப்போ கலைச்சுவர் நடுமெந்தட்டு, கலைச்சுவரின் நடுமெந்தட்டு அதில் போட்டிருக்கு. உண்மையில் அந்த நடுமெந்தட்டு வந்து இங்கே இருக்குது, ரெண்டு கலங்களுக்கு இடையில இருக்குது. நடுமெந்தட்டுன்றது மிடில் அமெல்லாம் ரெண்டு தாவரக்கலங்களை இணைக்கிறது, இணைக்கிறது நடுமெந்தட்டு இடையில வரும், ரைட். அப்போ இரண்டு தாவரக்கலத்தின் அயற்கலங்களின் கலைச்சுவரை ஒட்டி வைக்கிறதே நடுமெந்தட்டு. அப்போ நடுமெந்தட்டின் பிரதான கூறு பெக்டின். அந்த பெக்டின் வந்து கல்சியம் மெக்னீசியத்தோடு சேர்ந்துருக்கு. அப்போ கல்சியம் மெக்னீசியம் பெக்டேட்னு சொல்லலாம் நாங்கள். அப்போ பெக்டின் பதார்த்தத்தோட கல்சியம் மெக்னீசியம் சேர்ந்திருக்கபடியால் கல்சியம் மெக்னீசியம் பெக்டேட்னு சொல்லலாம், ரைட். அப்போ நடுமெந்தட்டு கலைச்சுவர்லையும் காணப்படுது. அரிசெல்லோஸ் கலைச்சுவரின் கூடு, அது பெந்தோஸின் பல்போதியம். அரிசெல்லோஸ் ஹெமிசெல்லோஸ் அப்போ அதன் அடிப்படை கூறு ஒரு பாத்து வந்து பெந்தோஸ், பெந்தோஸின் பல்போதியம், அதுவும் கலைச்சுவர் கூறு. கைட்டின் ஒரு வித்தியாசமானது. கைட்டின் வந்து நைதர்சன் கொண்ட காபோரேட். அப்போ காபோரேட்ன்றது முக்கியமாக என்னென்ன மூலங்களானது, கார்பன், ஐதரசன், ஆக்சிஜன். கார்பன், ஐதரசன், ஆக்சிஜன் தான் காபோரேட்டு ஆக்கப்படுற அந்த ரசாயன மூலகங்கள். ஆனால் இந்த கைட்டினை வந்து மேலதிகமாக நைதர்சன் இருக்கு. அப்போ எனவே கைட்டின் வந்து நைதரசன் கொண்ட பல்சக்கரைட், ரைட். அப்போ அதை வடிவ ஞாபகம், கைட்டின் வந்து நைதர்சன் கொண்ட பல்சக்கரைட் இல்லை, கடைசியாக இருக்கு, கடைசியான வகை கைட்டின், நைதரசன் கொண்ட பல்சக்கரைட். அப்போ அதன் அடிப்படை கூறு என்ன, குளுக்கோஸ் அமைன், அமினோ குளுக்கோஸ்ன்னு சொல்லிவிடும், குளுக்கோஸ் அமைன், ரைட். அவங்க நைதர்சன் காணப்படுகின்றது. இதங்க இருக்குது ஃபங்கஸின் கலைச்சுவர், ஃபங்கஸின் கலைச்சுவரில் காணப்படுகின்றது, ரைட். மற்ற ஆத்திரப்புடா பூச்சிகள், ஆத்திரப்புடான் புறவெண்கூடு எக்ஸோஸ்கெலிட்டன் வெளியில் இருக்குது, புறவெண்கூடில் காணப்படுகின்றது. அப்போ கைட்டின் காணப்படுற இடம் ஃபங்கஸ் கலைச்சுவர், அடுத்து ஆத்திரப்புடாக்கள், என்ன ஆத்திரப்புடாக்கள், அதை பூச்சிகளின் அதன் ஒரு பகுதி பெரும்பாலான பகுதி பூச்சிகள்னு சொல்லலாம். அதுண்ட புறவெண்கூட்டில் கட்டமைப்பு கூறாக இருக்குது, ரைட். அப்போ இதில் சேமிப்பு கூறும் இதில் சொல்லப்பட்டிருக்கு, கட்டமைப்பு கூறுன்னு சொல்லப்பட்டிருக்கு, ரைட். மாப்பொருள் கிளைக்கோஜன் இனுலின் என்பன சேமிப்பாக இருக்குது. செல்லோசு பெக்டின் அரைச்செல்லோஸ் கைட்டின் என்பன கட்டமைப்பு கூறாக காணப்படுகின்றது, ரைட். அப்போ இந்த அட்டவணை ஞாபகத்துக்கு இருக்க வேணும். அடுத்தது அப்போ பொதுவாக காபூரேட்டுகள்னு தொழில்கள் என்று பார்த்தா என்ன, தொழில் காபூரேட்டுகள் தொழில், அது நாங்கள் ஒரு சர்க்கரை என்ற தொழில், இரு சர்க்கரை என்ற தொழில், பல் சர்க்கரை என்ற தொழில் என்று பார்க்கலாம், ரைட். ஒரு சர்க்கரை, இரு சர்க்கரை, பல் சர்க்கரை, அப்போ மூன்றாயும் பார்க்கலாம். பொதுவாக நாங்கள் காபூரேட்டின் தொழில்ன்னு பார்த்தா என்ன சொல்லலாம், காபூரேட்டின் தொழிலில் இது வந்து சக்தி, சக்தியை கொடுக்கலாம். அதாவது குளுக்கோஸ் வந்து எங்களுக்கு ஒரு சக்தி சேர்வு, அப்போ சக்தியை கொடுக்குற சேர்வையாக இருக்கலாம். அல்லது என்ன சொல்லலாம், இது ஒரு சேமிப்பு கூறாக இருக்குன்னு சொல்லலாம், கட்டமைப்பு கூறாக இருக்குன்னு சொல்லலாம், ரைட். அப்போ இதை மூன்றும் அடிப்படையில் வருது. அதாவது ஒன்று சக்தி சேர்வையாக இருக்குது, காபூரேட் சக்தி, சக்தியை கொடுக்குற சேர்வு, குளுக்கோஸ் சக்தியை கொடுக்குது. அவங்கள்ட்ட வேலை செய்கிறதுக்குரிய ஆற்றலை கொடுக்குறது சக்தி தானே, வேலை செய்கிற ஆற்றல்லாம் சக்தி, அந்த சக்தியை கொடுக்குறது பிரதானம் குளுக்கோஸ் ஒரு சர்க்கரை. அப்போ சக்தி மூலமாக இருக்குது. அடுத்து சேமிப்பு, சேமிப்பில் நிறைய இருக்குது, அதான் மாப்பொருள் கிளைக்கோஜன் இன்னுலின் சேமிப்பு. கட்டமைப்பு கூறு என்ன, அந்த தாவரத்தின் கலைச்சுவரி ஆக்குது, நடுமெந்தட்டி ஆக்குது, ஃபங்கஸின் கலைச்சுவரி ஆக்குது, பூச்சின் புறவெண்கூட்டியாக கட்டமைப்பு கூறு. இவெல்லாம் பொதுவாக சொல்கிறோம் காபூரேட்டு தொழில். நாங்கள் இப்போ பிரித்து பார்ப்போம். அப்போ ஒரு சர்க்கரையின் தொழில் என்ன, இரு சர்க்கரையின் தொழில் என்ன, பல் சர்க்கரையின் தொழில் என்ன. இப்போ சில இரு சர்க்கரை எடுத்தோம்னு சொன்னால் இரு சர்க்கரைட்டும் சேமிப்பாக இருக்குது. உதாரணமாக பாலில் லாக்டோஸ் சேமிப்பாக இருக்குது, ரைட். கரும்பில் சுக்ரோஸ் சேமிப்பாக இருக்குது, கரும்பு பீட்ரூட் அதுகள், ரைட். நாங்கள் ஒன்றுடா பார்ப்போம். அப்போ இல்லை, ஒரு சர்க்கரையின் தொழில்னு பார்த்தோம் என்றால் சக்தி மூலம், முதலாவது சக்தி மூலம். அதுக்கு என்ன எக்ஸாம்பிள், உதாரணம் என்ன சொல்லலாம், குளுக்கோஸ். அப்போ நீங்கள் அதில் குளுக்கோஸை ஞாபகப்படுத்தணும், சக்தி மூலம் ஃப்ரக்டோஸும் வெல்லாம், பலமையான சக்தி மூலம் என்ன, குளுக்கோஸ், ரைட். அப்போ அது ஒரு சர்க்கரைட், ஓகே. இரு சர்க்கரைட்னதும் பல் சர்க்கரைட் கட்டுமான கூறு, ஏன்னா இரு சர்க்கரைட் பல் சர்க்கரைட் ஆக்குறது இல்லை, அடிப்படையாக என்ன இருக்குது, ஒரு சர்க்கரைட். அப்போ அதுன்ற கட்டுமான கூறு, ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு கூறாக என்ன இருக்குது, செங்கல். கட்டுமான கூறு செங்கல், செங்கல் அடிக்கி அடிக்கி தான் பெரிய கட்டுரம் ஆக்கப்படுகின்றது. அப்போ அதே போல தான் இந்த இரு சர்க்கரைட் பல் சர்க்கரைன்ற அடிப்படை கூறு, அந்த கட்டுமான கூறு ஒரு சர்க்கரைட், ரைட்.
அப்போ நீங்கள் அப்படி எழுதணும், ஒரு சக்கரை, இரு சக்கரை, பல் சக்கரைன்ற கட்டுமான கூறு. அடுத்தது நியூக்ளியோடைட்டுகளின் கூறு, நியூக்ளியோடைட். அப்போ நியூக்ளியோடைட் என்று சொல்லிக்கு, இப்போ ஆர்என்ஏன்ற நியூக்ளியோடைட், ஆர்என்ஏ, டிஎன்ஏ நியூக்ளியோடைட், டியோக்ஸிரைபோ நியூக்ளியோடைட், அதில் என்ன இருக்குது? ஆர்என்ஏல என்ன இருக்குது? ஆர்என்ஏக்குரிய நியூக்ளியோடைட் என்ன இருக்குது? ரைபோஸ், ஐந்து காபன் வெள்ளம். டிஎன்ஏன்ற நியூக்ளியோடைட் என்ன இருக்குது? டியோக்ஸிரைபோஸ், ஐந்து காபன். அப்போ அதுன்ற கூறாக இருக்குது, நியூக்ளியோடைட்டுக்கின்ற கூறு. ஆர்என்ஏ, டிஎன்ஏ, நியூக்ளியோடைட்டுக்கின்ற கூறாக காணப்படுது. அப்போ அதுவும் ஒரு கட்டமைப்பு கூறாக அமைந்துள்ளது, ரைட். அடுத்தது இரு சக்கரைட். அப்போ இரு சக்கரைட்டு பார்த்தோம்னு சொன்னால், பாலில் சேமிப்பு கூறாக, இப்போ ரெண்டு சேமிப்பு நாங்கள் பார்க்குறோம், பாலில் சேமிப்பு, கரும்பில் சேமிப்பு. சரியா? வேறையும் சொல்லலாம், பீட்ரூட் சொல்லலாம், பீட்ரூட்டில் சேமிப்பு சொல்லலாம். இளைவர் தந்ததை தாரணாங்க, ரிசோர்ஸ் புக்கில் தரப்பட்ட உதாரணங்கள் தான் எங்களுக்கு தேவை. சரியா? மேலதியம் தேவைப்படாது, ரைட். அப்போ மேலதியம் சும்மா பார்க்கலாமே ஒழிய எழுத இயலாது, மார்க்ஸ் வராது, ரைட். அப்போ இருசக்கரேட்டின் தொழிலாக நாங்கள் இல்லை சேமிப்பு கூறாக ரெண்டு விலத்தை பார்க்குறோம். ஒன்று பாலில் சேமிக்கப்பட்டது லாக்டோஸ், பாலில் சேமிக்கப்பட்டது லாக்டோஸ், பால் வெள்ளம்னு சொல்கிறோம், ரைட். மற்ற கரும்பில் சேமிக்கப்படுது சுகக்கியன், கரும்பு, கரும்பில் சுக்ரோஸ், ரைட். மற்ற உரியத்தில் கொண்டு செல்லல் கூறாக என்ன இருக்குது? சுக்ரோஸ். அப்போ தாவரங்கண்ட உரியத்தில் உணவு கொண்டு செல்லப்படுது. அப்போ அதில் கொண்டு செல்லப்படுற உணவில் பிரதானம் என்ன? சுக்ரோஸ். ஏறத்தாழ ஒரு அந்த உணவில் ஒரு 30% சுக்ரோஸாக இருக்குது. இதை விட வேறு என்ன? அமினோ அமிலங்கள் கொண்டு செல்லப்படுது உரியத்தில், ஏனிய வெள்ளங்கள் கொண்டு செல்லப்படலாம், விட்டமின்கள் வரலாம், தாவர வளர்ச்சி பதார்த்தங்கள் வரலாம், சில அயன்கள் வரலாம், பொட்டாசியம், பொஸ்பேட் போன்ற அயன்கள் வரலாம். இந்த கொண்டு செல்லல, அதில் பிரதானமான கொண்டு செல்லல் பதார்த்தம் சுக்ரோஸ் ஞாபகம். அதை பற்றிய கொண்டு செல்லல போய் நாங்கள் அலகு 4 பார்க்கலாம், நாங்கள் தாவர அமைப்பும் தொழில் மண்டலில் பார்க்கலாம். அப்போ உரியத்தின் பிரதான கொண்டு செல்லல் கூறாக சுக்ரோஸ் அமைந்துள்ளது, ரைட். அப்போ சுக்ரோஸில் ரெண்டு இடத்துல வருது, ஒன்று சேமிப்பாயும் வருது, மற்ற உரியத்தில் கொண்டு செல்லல் கூறாகவும் வருது, ரைட். அப்போ இரு சக்கரைன்ற தொழில். அடுத்தது பல் சக்கரைன்ற தொழில், பல் சக்கரைட்டுக்கள். அப்போ பல் சக்கரேட்டை வந்து நாங்கள் ரெண்டாக பார்க்கலாம் அடிப்படையில், அது முதல் சொன்ன மாதிரி ஒன்று சேமிப்பு பல் சக்கரைட், அடுத்தது கட்டமைப்பு பல் சக்கரைன்னு பார்க்கலாம், சேமிப்பு கட்டமைப்பு. அப்போ இதில் முதல் நாங்கள் சேமிப்பை பார்ப்போம், சேமிப்பு பல் சக்கரை. ஏற்கனவே அந்த அட்டவணையில் சொல்லப்பட்டது தான், சொல்லப்பட்டது திரும்ப இல்லை தொழில் என்ற ரீதியில் தொகுத்து தந்திருக்கு. அப்போ சேமிப்பு பல் சக்கரைட் என்று பார்க்க, முதலாவது சக்தி மூலமான குளுக்கோஸை மாப்பொருளாக சேமித்தல். என்ன? குளுக்கோஸ் வந்து மாப்பொருளாக சேமிக்கப்படுது. அப்போ குளுக்கோஸ் வந்து ஒரு சக்தி சேர்வை. அப்போ சக்தி மூலமான குளுக்கோஸை மாப்பொருளாக சேமித்தல், அதுங்க நடக்குது தாவரத்திலையும். குளோரோஃபைட்டா, குளோரோஃபைட்டான்றது பச்சை அல்கா, க்ரீன் அல்கே, க்ரீன் அல்கியத்தை நாங்கள் குளோரோஃபைட்டான்னு சொல்கிறோம், க்ரீன் அல்கே, குளோரோஃபைட், ரைட். அப்போ நாங்கள் அது அந்த குளோரோ அல்காக்களையும் நாங்கள் எங்கே பார்ப்போம்? டைவர்சிட்டி, என்ன அலகு 3 டைவர்சிட்டியில் அல்காக்கள் பற்றி படிப்போம். என்ன? க்ரீன் அல்கே, ரெட் அல்கே, ப்ரௌன் அல்கே, கோல்டன் ப்ரௌன் அல்கே, இப்படி பல வகையான அல்கி இருக்குது. அந்த ஒளித்தோப்புன்ற பொருட்கேற்ற மாதிரி வேறுபடுது. அப்போ இங்கே நாங்கள் இப்போ பார்க்குறது க்ரீன் அல்கி, அதுக்கு நாங்கள் குளோரோஃபைட்டா. அதை நாங்கள் வெவ்வேறு ஃபைலங்களாக பிரிக்கும் போது இந்த க்ரீன் அல்காக்களை நாங்கள் குளோரோஃபைட்டான்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் உல்வா சொல்லலாம், கிளைமிடமோனஸ் சொல்லலாம், ரைட். அதில் அங்கே கூட பார்க்குறபடியால் இங்கே எங்களுக்கு அது பெரிய அதிகம் தேவையில்லை. ஆனால் அதில் ஒரு வகை அல்கான்னு தெரிஞ்சால் காணும், குளோரோஃபைட்டா. அப்போ தாவரங்கள்லையும் இந்த குளோரோஃபைட்டாக்கள்லையும் பிரதான சேமிப்பு கூறாக மாப்பொருள் இருக்குது. அப்போ எனவே இந்த தாவரங்கள் இந்த குளோரோஃபைட்டாலேயும் தான் கூர்ப்படைஞ்சிருக்கு. அதுகளும் பின்னுக்கு பார்ப்போம். அதுக்கு ஒரு ஒற்றுமையாக இருக்குது, ரெண்டுலேயும் பிரதான செல்லோஸ் கலைச்சுவர் கூறாக இருக்குது, சேமிப்பாக மாப்பொருள் இருக்குது. அப்போ இதுகளும் ஒரு அடிப்படையாக இருக்குது. அப்போ ஒரு வகை குளோரோஃபைட்டா, குளோரோஃபைட்டாலேயும் இப்போ இந்த கணக்க வகை இருக்குது. ஒரு வகையான குளோரோஃபைட்டாவில் இருந்து தான், அதாவது பச்சை அல்காவில் இருந்து தான் தாவரங்கள் கூர்ப்படைஞ்சிருக்கு, ரைட். அப்போ அதுக்கு அடிப்படையாக சில ஒற்றுமைகள் இருக்குது, ரைட். அப்போ சேமிப்பு கூறு ஒரு ஒற்றுமையாக இருக்குது, மாப்பொருளாக சேமிக்கப்படும். சக்தி மூலமான குளுக்கோஸை கிளைக்கோஜனாக சேமிக்குது என்றால் விலங்குகள், ரெண்டாவது. அப்போ அங்கே மாப்பொருளாக சேமிக்குது, இங்கே கிளைக்கோஜனாக சேமிக்குது. அப்போ விலங்குகள்லேயும் அது ஃபங்கஸுகள்லேயும் காணப்படுகின்றது சேமிப்பு கூறாக, ரைட். அப்போ இதில் அந்த வசனத்தை கொஞ்சம் பெருசாக போடினோம், ஆனால் தந்தபடியே அப்படி தான் நீங்கள் எழுத வேண்டி வரும் என்ற இதை எதிர்பார்ப்பினும். இப்போ அந்த ரிசோர்ஸ் புக்கில் இருக்கிற வசன நடையத்தான் ஸ்கீமையும் எதிர்பார்ப்பினும். இப்போ சுருக்கமாக சொன்னால் சேமிப்பண்ட மாப்பொருள் கிளைக்கோஜன் இன்னொரு சொல்லி போட்டு போகலாம், ரைட்.
அப்போ இப்படி கேட்கும்போது பல செகண்ட் தொழிலண்டு கேட்டால் நீங்கள் இதே மாதிரி எழுதுறது தான் இந்த மார்க்ஸ் பலம் செகண்ட் பாலில். அப்போ எனவே நீங்கள் அதை கவனம். அப்போ சக்தி மூலமான குளுக்கோஸை மாப்பொருளாக சேமித்தல், சக்தி மூலமான கிளைக்கோஜனை மாப்பொருளாக சேமித்தல், ரைட், சக்தி மூலமான ஃப்ரக்டோஸை இனுலினாக சேமிக்கிறது. அப்போ இனுலினாக சேமிக்கிறேன்னு சொன்னால் எங்கே, டாலியா தாவரம், ரைட், டாலியா தாவரத்தில் அதுன்ற முகளூர் வேரில் சேமிக்கப்படுது, ரைட். அடுத்தது அப்போ கட்டமைப்பு கூறு. அப்போ நாங்கள் ஒன்று சேமிப்பு பார்த்துட்டோம், அடுத்தது கட்டமைப்பு. அப்போ கட்டமைப்பு பல்சக்கரைன்னு பார்க்கும்போதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்டமைப்பு பல்சக்கரைட், அதில் ஒன்று செல்லோஸ் இருக்குது, அரை செல்லோஸ் இருக்குது, பெப்ரோக்ளைக்கன் இருக்குது, பெக்டின் இருக்குது, கைட்டின் இருக்குது. அப்போ இது முதல்ல அந்த சார்ட்ல அட்டவணையில் பார்த்தபடி இருந்தேன், ரைட். அதை கொஞ்சம் விளக்கமாக பார்க்கணும். அப்போ செல்லோஸ், முதலாவது செல்லோஸ் கலைச்சுவரின் கட்டமைப்பு கூறு. கலைச்சுவரின் கட்டமைப்பு கூறாக இருக்கின்றால் எங்கே இருக்குது, தாவரத்தில் இருக்குது, குளோரோஃபைட்டால் இருக்குது. அரைச்செல்லோஸ் கலைச்சுவரின் கட்டமைப்பு கூறு என்ன, அங்கே இருக்குது, தாவரங்களில் இருக்குது, தாவர கலைச்சுவரில் இருக்குது அரைச்செல்லோஸ். கவனம், செல்லோஸ் தான் தாவரங்கள்லேயும் குளோரோஃபைட்டாவிலையும் கட்டமைப்பு கூறாக இருக்குது. ஆனால் அரைச்செல்லோஸுக்கு குளோரோஃபைட்டா வராது, அரைச்செல்லோஸ் தாவரங்களில் மட்டும்தான் வரும். பெப்டிரோக்ளைக்கன் அங்கே இருக்குது, ப்ரோகரியோட்டாக்கள். பெப்டிரோக்ளைக்கன் கலைச்சுவரின் கட்டமைப்பு கூறாக ப்ரோகரியோட்டாக்கள். இது ப்ரோகரியோட்டாண்டா, இது ப்ரோகரியோட்டாண்டா என்ன, கரியற்றவை, கரியற்ற கலங்கள். என்ன கரியற்ற கலங்கள்லாம் ப்ரோகரியோட்டாக்கள். அப்போ கரி இல்லை, அப்போ அதை நாங்கள் ஒரு ஆதியான கல அமைப்புன்னு சொல்கிறோம். உதாரணம் பாக்டீரியா, சைனோ பாக்டீரியா, ரைட், இவை ப்ரோகரியோட்டாக்கள், பாக்டீரியா சைனோ பாக்டீரியா. அப்போ இவையின் கலைச்சுவர் பெப்டிரோக்ளைக்கனால் ஆனது, ரைட். அதை நாங்கள் டொமைன் பாக்டீரியான்னு சொல்லுவோம், ரைட். அடுத்த பெக்டின் கலைச்சுவர், தாவரத்தின் நடமெந்தட்டு, கல இளியங்கண்ட கலைச்சுவர் நடுமெந்தாட்டு. கைட்டின் சொல்லப்பட்ட ஆத்திரோபுடா என்ற புறவன் கூடு, ரைட். அடுத்தது ஃபங்கஸின் கலைச்சுவர். அப்போ கைட்டின் வந்து நைதசம் கொண்ட பல்சக்கரை. அப்போ அந்த இடத்துல அதை நோட் பண்ணணும், நைதசன் அதை ஹைலைட் பண்ணி வைக்கணும். ஏண்டா இது வித்தியாசம், அது எம்சிக்கில் வரும். அப்போ காபோரேட்டுன்றது சிஹெச்ஓ மூலங்க, கார்பன், ஐதரசன், ஆக்சிஜன், இந்த மூணும் தான் காபோரேட், ரைட். இங்கே வந்து கைட்டினில் வந்து மேலதிகமாக நைதர்சனம் இருக்குது. அப்போ அது ஒரு வளமையற்றது, நைதர்சன் காணப்படுவது ஒரு வளமையற்ற செயல். அப்போ தான் ஞாபகம் வச்சுக்கொள்ளணும், ரைட். அப்போ நாங்கள் இதுவரைக்கும் காபோரேட்டை முழுமையாக பார்த்தோம். காபோரேட் வந்து ஒரு சக்கரேட்டுக்கள், இரு சக்கரேட்டுக்கள், பல சக்கரேட் ரெண்டு மூன்று கூட்டமாக அதிண்ட கட்டமைப்பு, ரசாயன கட்டமைப்பு, அதிண்ட தொழில்கள், ஆக்கக்கூறுகள் இப்படின்னெல்லாம் பார்த்தோம். இப்போ அடுத்தது லிப்பிட்டுக்கள். அப்போ லிப்பிட்டுக்கள் எங்களோட வாழ்க்கையோட, உயிர் வாழ்க்கையோட சம்மந்தப்பட்ட லிப்பிட்டுக்கள் என்ன? அப்போ இது லிப்பிட் சம்மந்தப்பட்ட சில உணவு கூட தந்திருக்கு, ரைட். அப்போ நாங்கள் எங்களோட உடலில் லிப்பிட் எங்கெங்கே இருக்குன்றதை நல்ல நாங்கள் பார்க்க போகிறோம். எங்களோட உடலில் என்ன எந்தெந்த கட்டமைப்பு, என்னென்ன தொழிற்பாடு, என்ன சேமிப்பு, இதில் சம்மந்தப்படுதுன்னு பார்க்க போகிறோம். அப்போ லிப்பிட்டின் மூலகங்கள் என்ன, காபோரேட் மாதிரி தான், கார்பன், ஹைதரசன், ஆக்சிஜன். காபோரேட்டில் என்னென்ன மூலகங்கள் இருக்குது அதே மாதிரி தான் இங்கேயும் வரப்போகுது. ஆனால் அதோட கட்டமைப்பு வித்தியாசம். அங்கே கார்பன் ஹைதரசன், இந்த ஐதரசனுக்கும் ஒட்சனுக்கும் இடையான விகிதம் வித்தியாசம். நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம் காபோரேட்டில் ஐதரசனுக்கும் ஒட்சனுக்குமான விகிதம் ரெண்டு கொண்டு, இங்கே அப்படி இல்லை. இங்கே வந்து ரெண்டு கொண்டு வராது, ஐதரசன் பல மடங்காக இருக்கு. இங்கே வந்து ஐதரசன் வந்து பல மடங்காக இருக்கு, ரைட். ஒட்சன் ஒட்சன் சரியான குறைவாக இருக்கு. அப்போ அது ஒரு பெரிய வித்தியாசம். அப்போ மூலக சேர்க்க வந்து காபோரேட்டுக்கும் லிப்பிட்டுக்கும் ஒரே மாதிரி இருக்கு, கார்பன் ஐதரசன் ஒட்சன். ஆனால் அங்கே இருக்கிற ஐதரசனுக்கும் ஒட்சனுக்குமான விகிதம் வந்து ஒரே மாதிரி இல்லை. அப்போ காபோரேட்டில் ரெண்டு கொண்டு வளமையாக, இங்கே ரெண்டு கொண்டு அல்ல. அப்படிவா ஞாபகம் வேணும், இங்கே ஒட்சன் குறைவாக இருக்குது, ஐதரசன் பல மடங்கு கூட. அப்போ இங்கே ஒரு முக்கியமான தன்மை என்னென்றா, இது நீர் வெறுப்புடைய மூலக்கூறு. இப்போ நீரில் கரையாது, பொதுவாக தெரியுமே லிப்பிட்ன்ற உதாரணம், நான் கொழுப்பு எடுப்போம், எண்ணெய்கள், கொழுப்புக்கள் நீரில் கரையாது, நீரில் கரையாது. இது அப்போ இது பல்லினத்துவ கூட்டம்னு சொல்லலாம், பல்லினத்துவ கூட்டம். அதான் பல் இனத்துவ கூட்டம், பல பல்லினத்துவம், பல இனத்துவம், பல்லினத்துவ கூட்டம் என்றால் இந்த லிப்பிட் ஆக்கத்தில் கிளிசரோல் இருக்குது, கொழுப்பமிலம் இருக்குது, வேறு மூலக்கூறுகள் சேரலாம். அடிப்படையில் கிளிசரோல் கொழுப்பமிலம் சம்மந்தப்படுது, சிலதுகளுக்கு வேறு மூலக்கூறுகளும் சேரலாம், ரைட். அப்போ பல மூலக்கூறுகள் சேர்ந்து உருவாக்கப்படுது, அதான் பல்லினத்துவம். அப்போ அந்த சொல்லு வேறு எங்கேயும் பாவிக்க மாட்டோம். அப்போ லிப்பிட்டுக்கள் வந்து பல்லினத்துவ கூட்டம், ரைட். அதோட நீரில் கரையாது. காபோரேட் எடுத்தீங்கன்னா எது நீரில் கரையும் எது கரையாது,
ஒரு சக்கர இரு சக்கரே நீரில் கரையும், ஆனால் பல்சக்கரேட் கரையாது. ரைட், பல்சக்கரேட் கரையாது. அப்போ இங்கே வந்து எதுவுமே நீரில் கரையாது. அப்போ லிப்பிட்டுகளில் எதுவுமே நீரில் கரையாது. ரைட், அப்போ அந்த முக்கியமான போய் நீர் வெறுப்புடைய மூலக்கூறு சொல்கிறோமே, இல்லை நீரில் கரையாதபடியே நீர் வெறுப்புடையது. ரைட், பல்லினத்துவ கூட்டம். அப்போ இங்கே பெரிய உயிரியல் மூலக்கூறுகள், ஆனால் பல்பாத்துக்களாகவும் மாமூலக்கூறாக கருதப்பட முடியாது. இதில் ஒரு குழப்பம் சில பிள்ளைகளுக்கு வரலாம். அப்போ பெரிய மூலக்கூறு தான், ஒரு நீண்ட சங்கிலியாக பெருசாக வரும் பெரிய மூலக்கூறு. உயிரியல் மூலக்கூறு என்றால் என்ன? உயிரங்கியில் காணப்பட்ட உயிரியல் மூலக்கூறு. ரைட், உயிரங்கியில் காணப்படுதுன்னா உயிரியல் மூலக்கூறு. அது பெரிய நீளமாக வந்தால் பெரிய மூலக்கூறு, ஆனால் பல்பௌதியம் அல்ல. ஏன் பல்பௌதியம் என்று என்ன? ஒரு அடிப்படை மூலக்கூறு மீண்டும் மீண்டும் இணைஞ்சு இணைஞ்சு பெருசாக வருது. இங்கே அப்படி இல்லை. இங்கே ஒரு கிளிசரோல் இருக்கும், கொழுப்பமிலம் இருக்கும். இந்த கொழுப்பமில நீண்ட சங்கிலியாக இருக்குது, கொழுப்பமிலம் ஒரு நீண்ட சங்கிலி. ரைட், அப்போ ஒரு 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 அலகை வச்சுக்கொண்டு ஒரு அடிப்படை அலகு வந்து ரிப்பீட் பண்ண மாதிரியும் செய்யல, அதாவது மீண்டும் மீண்டும் வந்த மாதிரி இல்லை. அதால் இது பல்பௌதியம் அல்ல. அது ஞாபகம் வைங்க, இது பல்பௌதியம் அல்ல. எந்த லிப்பிட்டுமே பல்பௌதியம் அல்ல. ரைட், அப்போ ஆனால் உயிரியல் மூலக்கூறு, ஆனால் பெரிய மூலக்கூறு, பெரிய உயிரியல் மூலக்கூறு சொல்லலாம். ரெண்டா நீளமானது, பெரிய பெருசன்டா நீளமானது, பல்பௌதியத்துக்கு வராது. அப்போ முக்கியமான லிப்பிட்டுகள், இது கடந்த வருஷ பேப்பர், அதாவது 2019 அமைப்பு கட்டுற வினாக்களில் இந்த கேள்வி கேட்கப்பட்டது. அதாவது உயிரியல் முக்கியத்துவமான லிப்பிட்டு வகைகளவை. அப்போ அந்த முதலாவது ரெண்டாவது கேள்வியில் விருது அமைப்பு கட்டுறையில் மூன்று பிரதான லிப்பிட் வகைகள் என்ன? கொழுப்பு, போஸ்போலிப்பின், ஸ்டெராய்ட்ஸ்னு சொல்கிற ஸ்டீராய்ட்ஸ், கொழுப்புக்கள் என்ன, ஃபேட் என்ன, போஸ்போலிப்பிட்டுகள் என்ன, ஸ்டீராய்ட். ரைட், அப்போ ஸ்டீராய்டுகள். அப்போ இன்னும் வேறு வகைகளும் இருக்கும், எங்களுக்கு இந்த மூன்று தான் பிரதானமானது. மூன்று வகையும் எங்களுக்கு தெரிஞ்சால் போதும். அப்போ இதில் கொழுப்பு எடுத்தோம்னு சொன்னால் அது சேமிப்பு கூட இருக்குது. கொழுப்பு வந்து பொதுவாக தெரியும் என்ன, கொழுப்பு விலங்குகளில் கூட கொழுப்பு சேமிப்பு இருக்குது. தாவரங்கள் அது எண்ணெயாக இருக்குது, கொழுப்புத்தான் அது எண்ணெயாக இருக்குது, திரவமாக இருக்குது. ரைட், போஸ்போலிப்பிட் கெலமென் சவில கட்டமைப்பு கூட இருக்குது. ஒரு கெலமென் சவின் கட்டமைப்பின் அடிப்படைத்தன்மை ஆக்குறது வந்து போஸ்போலிப்பிட். ரைட், அப்போ அங்கே போஸ்பேட் கூட்டம் அதில் சேர்ந்துருக்கு. ரைட், ஸ்டீராய்ட் வந்து எங்கே இருக்குன்னா ஹோமோன்கள் இருக்குது, ஹோமோன்கள், இலிங்க ஹோமோன்கள் ஸ்டீராய்ட் வகை. ரைட், அப்படியில் பாருங்கள் கொழுப்புக்கள். அப்போ கொழுப்புக்களில் கொழுப்பு வந்து என்னத்தால் ஆனது? கிளிசரோல் கொழுப்பமிலத்தால் ஆனது. கிளிசரோல், அப்போ ரெண்டு வகையான மூலக்கூறு இருக்குது, ஒன்று கிளிசரோல் இருக்குது, மற்ற கொழுப்பமிலம் இருக்குது. அப்போ கிளிசரோல் வந்து மூன்று கார்பன் கொண்டது. ரைட், அப்போ கிளிசரோல் மூன்று கார்பன் கொண்டது. அப்போ இது நாங்கள் அந்த கிளிசரோலை பார்த்தோன்னே ஒரு ஞாபகம் வருது, இது சில வழியில் ஒரு காபூரேட்டா என்றால் அதில் ஓஹெச் கூட்டம் இருக்குன்னு யோசிப்போம். காபூரேட் அல்ல, காபூரேட்டா அங்கே என்ன விரோணும்? அல்டிஹைட் அல்லது கீட்டோன் விரோணும். அப்போ கிளிசரோல் வந்து ஒரு காபூரேட் அல்ல, ஏன்னா அல்டிஹைட் கீட்டோன் கூட்டம் இல்லை, ஓஹெச் இருக்குது. காபூரேட் மாதிரி அங்கேயும் ஓஹெச் இருக்குது, ஒவ்வொரு கார்பன்லேயும் ஓஹெச் இருக்குது. அப்போ அல்டிஹைட் கீட்டோன் இல்லாதபடி அது காபூரேட் அல்ல, அப்போ அது கிளிசரோல். இப்போ மூன்று கார்பன் கொண்டது. ரைட், இங்கேயால் கொழுப்பமிலம், கொழுப்பமிலத்தில் அந்த காபோக்சிலிக் அசிட் கூட்டம் இருக்குது, அந்த கார்பன் டபுள் பாண்ட் ஓ பெரிஞ்சால் ஓஹெச் இருக்குது. அப்போ அந்த கொழுப்பமிலம் அந்த நீண்ட சங்கிலியில் நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அப்போ அந்த நீண்ட சங்கிலியில் ஒரு பக்கமாக காபோக்சிலிக் அசிட் கூட்டம், அதாவது சி டபுள்ஓ ஹெச், அதாவது கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையில் டபுள் பாண்ட் வருது, பெரிஞ்சால் ஓஹெச் கூட்டம் வருது. அப்போ அவ்வளோத்தையும் சேர்த்தா சி டபுள்ஓ ஹெச், அது காபோக்சிலிக் அசிட் கூட்டம்னு நாங்கள் சொல்லலாம். அப்போ இந்த காபோக்சிலிக் அசிட் கூட்டம் ஒரு முனையில் இருக்குது, அதான் அதில் தொழிற்படும் கூட்டம். அங்கால் ஹைட்ரோ கார்பன், ஹைட்ரோ கார்பன் சங்கிலி இருக்குது. ஹைட்ரோ கார்பன் கார்பனும் ஹைதரசனும் சேர்ந்து இருக்குது, ஹைட்ரோ கார்பன் சங்கிலி காணப்படுது. அப்போ அந்த ஹைட்ரோ கார்பன் சங்கிலி நல்ல நீளமாக போகும், அதில் கார்பன் எண்ணிக்கை 15, 20, 18 அப்படி போகலாம். ரைட், நீண்ட கார்பன் சங்கிலியாக இருக்கும், அதில் கார்பன் எண்ணிக்கை வேறுபடும், கார்பன் எண்ணிக்கை அதில் வேறுபடும், ஒரு கொழுப்புக்கு ஏற்ற மாதிரி வேறுபடலாம். ரைட், அப்போ ஒரு கொழுப்பு ஆக்கப்படணும் என்று சொன்னால் அதில் ஒரு கிளிசரோல் மூலக்கூறும் மூன்று கொழுப்பமிலம் பெறுவோம், ஃபேட்டி ஆசிட். அப்போ இதில் மூன்று பெறும் என்ன, ஒரு கிளிசரோலும் மூன்று கொழுப்பமிலமும் ஒடுங்கல் தாக்கத்துக்கு உள்ளாகும், கண்டென்சேஷன் ரியாக்ஷன், ஒடுங்கல் தாக்கத்துக்கு உள்ளாகி மூன்று மூலக்கூறு நீர் அகற்றப்படும். ரைட்,
ஒவ்வொரு கொழுப்பு அமிலம் கிளிசரோலில் போய் நகை போகுது. அப்போ ஒவ்வொரு கொழுப்பு அமிலத்தின் அந்த கொழுப்பு அமிலம் அந்த கிளிசரோலின் ஓஹெச் கூட்டத்தில் தான் இணைய போகிற போய். அப்போ மூன்று கொழுப்பு அமிலம் இணையும், மூன்று கொழுப்பு அமிலங்கள் இணைந்து மூன்று மூலக்கூறு நீர் அகற்றப்படும், ரைட். அப்போ மூன்று மூலக்கூறு நீர் அகற்றப்படும் போது அதில் மூன்று பிணைப்பு உருவாக்கப்படுது, அது எசுத்தர் பிணைப்பு. மூன்று பிணைப்பு உருவாக்கப்படும், எசுத்தர் பிணைப்பு, ரைட், உருவாக்கப்பட்டு ஒரு கொழுப்பாக்கப்படும். அப்போ ஒரு அடிப்படையான கொழுப்பை நாங்கள் ட்ரை கிளிசரைட்னு சொல்லலாம், மூ கிளிசரைட், ட்ரை கிளிசரைட், ரைட், மூ கிளிசரைட்னு சொல்லலாம். அப்போ இங்கே என்ன காட்டப்பட்டிருக்குன்னு சொல்லிக்க, இந்த கொழுப்பு அமிலங்களில் நாங்கள் ரெண்டு வகை பார்க்கலாம். கொழுப்பு அமிலங்கள் ரெண்டு வகை இருக்குது, ஒன்று நிரம்பிய கொழுப்பு அமிலம், மற்ற நிரம்பாத கொழுப்பு அமிலம், ரைட். இப்போ நிரம்பியது சச்சுரேட்டட், சச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட், மற்ற நிரம்பாது அன்சச்சுரேட்டட், நிரம்பாத கொழுப்பு அமிலம். அப்போ நிரம்பியதுக்கு நிரம்பாததுக்கும் வித்தியாசம், அந்த ஹைட்ரோகார்பன் சங்கிலியில் அந்த கார்பன் கார்பன் பிணைப்புக்கு இடையில் டெட்டை பிணைப்பு வந்தால் நிரம்பாது. கார்பன் கார்பன் பிணைப்புக்கு இடையில் டெட்டை பிணைப்பு, டெட்டை பிணைப்பு உருவாக்கப்பட்டால் அது நிரம்பாது, ரைட். டெட்டை பிணைப்பு இல்லை உடம், அதாவது கார்பனுக்கும் கார்பனுக்கும் இடையே ரெட்டை பிணைப்பு உடம்பே இல்லையென்றால் அது நிரம்பியது. அப்போ நீங்கள் முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டியரிக் ஆசிட், ஸ்டியரிக் அமிலம். அப்போ இது ஒரு நிரம்பிய கொழுப்பு அமிலம், சச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட். அப்போ நிரம்பிய கொழுப்பு அமிலம், அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹைட்ரோகார்பன் சங்கிலியில் அந்த கார்பனுக்கும் கார்பனுக்கும் இடையில், கார்பனுக்கும் கார்பனுக்கும் இடையில் யாவுமே ஒற்றை பிணைப்பு, ரைட். அப்போ அது நிரம்பியது. அங்கால ரெட்டை பிணைப்பு அதே எடுக்கிறே இல்லை, கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையில் உள்ள ரெட்டை பிணைப்பை எடுக்கிறே இல்லை. இப்போ நாங்கள் பார்க்க வேண்டியது ஹைட்ரோகார்பன் சங்கிலியில் ரெட்டை பிணைப்பு இருக்கா. அப்போ ஹைட்ரோகார்பன் சங்கிலியில் கார்பனுக்கும் கார்பனுக்கும் இடையே ரெட்டை பிணைப்பு இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். அப்போ ஹைட்ரோகார்பன் சங்கிலியில் ரெட்டை பிணைப்பு இல்லையென்னு சொன்னால் அது நிரம்பியது, நிரம்பிய கொழுப்பங்கள். ஹைட்ரோகார்பன் சங்கிலியில் ரெட்டை பிணைப்பு இருந்தால் அது நிரம்பாது. பாருங்கள், அது ஒன்றும் இருக்கலாம், பலவும் இருக்கலாம், ரெண்டாவது கீழே இருக்கிறது கட்டமைப்பு பாருங்கள். அப்போ கீழே இருக்கிற கட்டமைப்பை பார்த்தீங்கன்னு சொன்னால் அது அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட், ஒரு நிரம்பாத கொழுப்பங்கள், லினோலெயிக் ஆசிட்னு சொல்கிறோம், லினோலெயிக் அமிலம், ரைட், ஒரு நிரம்பாத கொழுப்பு அமிலம். அதில் ரெண்டு ரெட்டை பிணைப்பு காணப்படுது, காட்டப்பட்டிருக்கு, ரெண்டு ரெட்டை பிணைப்பு. அதில் பாருங்கள் ஐதரசன் இருக்கிறது இடைவெளி இருக்குது, அந்த ரெட்டை பிணைப்பு வாரதால் அதில் ஐதரசன் இல்லாமல் போகுது, மேலுக்கு இடைவெளி இருக்குது, அதுதான் அந்த நிரம்பாத்தன்மை. இப்போ நிரம்பாத்தன்மை அதில் ஐதரசன் சேர்க்கலாம், அப்போ நிரம்பாத்தன்மை. அப்போ ஐதரசன் சேர்க்க அங்கே இடம் இருக்குது, அப்போ ஐதரசன் அங்கே சேர்க்க வேணும்னு சொன்னால் அந்த ரெட்டை பிணைப்பை உடைக்க வேணும், ஒற்றை பிணைப்பாக்கணும், இந்த சேர்க்கலாமே இல்லை, சேர்த்து விடலாம், ரைட். ஹைதரசன் சேர்க்கப்படுது, ரெட்டை பிணைப்பு உடைக்கப்படுது, ஒற்றை பிணைப்பாகுதுன்னு சொன்னால் அது நிரம்பியதாக மாறும். நாங்கள் நிரம்பாத நிரம்பியலைக்கு மாற்றலாம். அப்போ இந்த வித்தியாசம் விளங்கும். இதுவும் இந்த 2019 ஃபைனல் பேப்பரில் அமைப்பு கட்டுற வினாவில் கேட்கப்பட்டது, நிரம்பிய கொழுப்பு அமிலத்துக்கு நிரம்பாத கொழுப்பு அமிலத்துக்கு இடையான வேறுபாடு என்ன? அப்போ நீங்கள் சொல்ல வேண்டியது என்ன, ரெண்டுக்கும் வேறுபாடு என்ன? கொழுப்பு அமிலத்தின் ஹைட்ரோகார்பன் சங்கிலியில் ரெட்டை பிணைப்பு எதுவும் இல்லை என்று சொன்னால் அது நிரம்பிய கொழுப்பு அமிலம். ஹைட்ரோகார்பன் சங்கிலியில் ரெட்டை பிணைப்பு ஒன்றோ பலவோ காணப்பட்டால் நிரம்பிய கொழுப்பு அமிலம். அப்போ இங்கே நாங்கள் எப்படி ஒரு எளிமையான கொழுப்பு தோற்றிக்கப்படுதுன்னு காட்டப்படுறோம், ஒரு எளிய கொழுப்பு. அப்போ எளிய கொழுப்பை நாங்கள் ட்ரை கிளிசரைட்னு சொல்லலாம், ட்ரை கிளிசரைட் டைப், அல்லது ட்ரை ஏசைல் கிளிசரோல் அப்படின்னு சொல்லலாம், ட்ரை ஏசைல் இல்லை அந்த பேர் போடல, இல்லை ட்ரை எஸ்டர் ஆஃப் கிளிசரோல்னு போட்டிருக்கு, ட்ரை ஏசைல் கிளிசரோல்னு போடலாம். அப்போ ட்ரை கிளிசரைட், அப்போ ஒரு கிளிசரோலும் மூன்று கொழுப்பு பாருங்கள், ஒரு கிளிசரோல், ஒரு மூலக்கூறு கிளிசரோல், மூன்று ஃபேட்டி ஆசிட், மூன்று கொழுப்பு அமிலம் சேர்ந்து ஒடுங்கல் தாக்கத்துக்கு உள்ளாகி இல்லை மூன்று மூலக்கூறு நீர் வெளியில் போகணும், வெளியேறினால் இந்த ஒரு ட்ரைகிளிசரைட் வருது. அப்போ ஒரு ட்ரைகிளிசரைட்டுண்டா என்ன, ஒரு கொழுப்பு, ஒரு எளிய கொழுப்பு, அதில் ஒரு எளிய லிப்பிட்னு சொல்லலாம், ஒரு சிம்பிளான லிப்பிட், எளிய லிப்பிட். அப்போ ட்ரைகிளிசரைட் அல்லது ட்ரை ஏசைட் கிளிசரோல், இந்த பேர்களை ஞாபகம் வேணும், எளிய லிப்பிட்னு சொல்லலாம், அல்லது ட்ரைகிளிசரைட் மூ கிளிசரைட்னு சொல்லலாம், அல்லது மூ ஏசைல் கிளிசரோல், மூ ஏசை ட்ரை ஏசைல் கிளிசரோல் என்று பாவிக்கலாம், ரைட். அப்போ இந்த கொழுப்புகளின் நீர் வெறுப்புத்தன்மை
கொழுப்புக்களில் நீர் வெறுப்புத்தன்மை, அந்த கொழுப்புக்கள் நீரில் கரையாது, அதுக்கு நீர் வெறுப்புத்தன்மை இருக்குது. அப்போ நீர் வெறுப்புத்தன்மையில் கொழுப்பமிலங்களின் ஹைட்ரோகார்பன் சங்கிலிகள் பிரதான பங்களிப்பு செய்யும். அப்போ கொழுப்பு ஆக்கப்படுது, லிப்பிட் ஆக்கப்படுறதுல கிளிசரோலும் கொழுப்பமிலம் சம்மந்தப்படுது. அதில் கொழுப்பமிலத்தின் இந்த ஹைட்ரோகார்பன் சங்கிலி தான் மெயினாக அந்த நீர் வெறுப்பு காரணம். நீர் வெறுப்புத்தன்மைக்கு காரணமானது ஹைட்ரோகார்பன் சங்கிலி. அப்போ கொழுப்பமிலங்களின் ஹைட்ரோகார்பன் சங்கிலியின் தன்மையின் அடிப்படையில் ரெண்டாக பிரிக்கப்படுது. நிரம்பிய கொழுப்பு, நிரம்பாத கொழுப்பு. அப்போ நிரம்பிய கொழுப்பமிலங்களால் ஆக்கப்படுற கொழுப்பு நிரம்பிய கொழுப்பு, நிரம்பாத கொழுப்பமிலங்களால் ஆக்கப்படுற கொழுப்பு நிரம்பாத கொழுப்பு. அப்போ அந்த அதில் பங்கெடுக்கிற கொழுப்பமிலம் நிரம்பியதா நிரம்பாத, அதை பொறுத்து இருக்குது. அப்போ ஒரு நிரம்பாத வந்தாலே அது நிரம்பாத கொழுப்புன்னு சொல்லலாம். ஒரு நிரம்பாத கொழுப்பமிலம் சம்மந்தப்பட்டால் லே அது நிரம்பாத கொழுப்புன்னு சொல்கிறோம். அப்போ என்ன நிரம்பிய கொழுப்பமிலமாக நிரம்பாத கொழுப்பமிலமாக பங்கெடுக்குது, அந்த அடிப்படையில் அந்த கொழுப்புகளை ரெண்டாக பிரிக்கிறேன், நிரம்பிய கொழுப்பு, நிரம்பாத கொழுப்பு. இல்லை நிரம்பிய கொழுப்பு வந்து கொஞ்சம் அந்த கொலஸ்ட்ரால் பிரச்சனையும் உருவாக்கும் உடலில், அதாவது ஹார்ட் அட்டேக்கு உருவாக்கும். நிரம்பிய கொழுப்பு கொலஸ்ட்ரால் பிரச்சனையும் உருவாக்கும், அதாவது அந்த நாடிகண்ட சுவரில் அந்த கொழுப்பு படிவை ஏற்படுத்த பார்க்கும் நிரம்பிய கொழுப்பு. ரைட், நிரம்பாதில் பெரும்பாலும் நல்லம், சிலது நிரம்பாலையும் பிரச்சனை இருக்குது. இந்த அடுத்ததுக்கு வருவோம் நாங்கள். இப்போ இதில் நிரம்பிய கொழுப்பை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் என்ன சச்சுரேட்டட் ஃபேட். அப்போ நிரம்பிய கொழுப்பமிலங்களால் ஆக்கப்பட்ட கொழுப்பு, இக்கொழுப்பமிலங்களில் ஹைட்ரோகார்பனில் இரட்டை பிணைப்புகள் எதுவும் காணப்படாது, இரட்டை பிணைப்பு எதுவும் இல்லை. ரைட், இதில் இரட்டை பிணைப்பு காணப்படாது. நீங்கள் பாருங்கள் அந்த நீண்ட சங்கிலியாக வர்ற இடத்துல எங்கேயாவது கார்பன் கார்பன் இரட்டை பிணைப்பு இருக்கான்னு பாருங்கள், எங்கேயாவது கார்பன் கார்பன் இரட்டை பிணைப்பு இல்லை. அப்போ கார்பன் கார்பன் இரட்டை பிணைப்பு இல்லை, எனவே அது யாவுமே நிரம்பிய கொழுப்பமிலம். அப்போ நிரம்பிய கொழுப்பமிலங்களால் ஆக்கப்படைக்க அது நிரம்பிய கொழுப்பு. ரைட், அப்போ இதில் காட்டப்பட்ட கட்டமைப்பு வந்து ஒரு நிரம்பிய கொழுப்பை காட்டியிருக்கு. அப்போ அதுக்காக இப்போ இதுக்கு வேணுமா இல்லை, ஆனால் தந்தா என்னென்னு சொல்லுவோம், தந்துட்டு கேட்கலாம் இது என்னன்னு சொல்லி. இது ஒரு கொழுப்புன்னு தெரியணும், ஒரு லிப்பிட் முதல் லிப்பிட்னு தெரியணும், இது ஒரு கொழுப்புன்னு தெரியணும், இது நிரம்பியதா நிரம்பாதான்னு தெரியணும். அப்போ அது சொல்லக்கூடிய இருக்கணும், கீரை தேவையில் அடையாளம் காணணும். ரைட், அப்போ இதில் நிரம்பிய கொழுப்புன்னு காட்டப்பட்டிருக்கு. ரைட், அப்போ பொதுவாக இந்த விலங்கு கொழுப்புக்கள், பொதுவாக விலங்கு கொழுப்புக்கள் வந்து நிரம்பிய கொழுப்பாக இருக்கு பொதுவாக. அதில் மீன் கொழுப்பு கொஞ்சம் வித்தியாசம், மீன் வந்து மீன் கொழுப்பு நிரம்பாது, மீன் நல்ல மீன் சாப்பிட்லாம். அப்போ மீன் வந்து சாப்பிடக்கூடிய மீன் வந்து நிரம்பாத கொழுப்பு, நல்ல கொழுப்பு. ரைட், ஆனால் பொதுவாக விலங்கு கொழுப்புன்னு எடுத்தோம்னு சொன்னால் நிரம்பியது. அப்போ அதுவும் இப்போ அதுக்கு அதுக்காக நிரம்பிய கொழுப்பு கெட்டது கூடாதுன்றால் எங்களுக்கு தேவை, நிரம்பிய கொழுப்புன்னு தேவை. அதோட எல்லா தாண்டிக்கா பிரச்சனை, எல்லாமே அளவோடு இருந்தால் பிரச்சனை இல்லை, அளவு தாண்டினா சிக்கல். அப்போ நாங்கள் அந்த நிரம்பிய கொழுப்பை எங்களுக்கு மேலதிகமாக எடுக்கும்போது தான் பிரச்சனை வரும். அதுக்காக துண்டா நாங்கள் நிரம்பிய கொழுப்பு எடுக்காமட்டால் எங்களுக்கு வருதம் தான் வரும், அதையும் ஞாபகம் வைக்கணும். அப்போ எல்லாமே அளவோடு இருந்தால் பிரச்சனை இல்லை. அப்போ இந்த நிரம்பிய கொழுப்பு விலங்கு கொழுப்புகள் நிரம்பியது. அப்போ நாங்கள் இறைச்சிகள் சாப்பிட்றோம்னு சொன்னால் இந்த விலங்கு இறைச்சிகளில் கூட இருக்கு அந்த கொழுப்பு. அப்போ இந்த வெண்ணெய் பட்டர்னு இருக்கிறோம், வெண்ணெய் இது ஒரு நிரம்பிய கொழுப்பு. அப்போ இது தேவை, அளவுக்கு மிஞ்சினா பிரச்சனை, அளவோடு இருக்க வேணும். அப்போ வெண்ணெய் வந்து ஒரு நிரம்பிய கொழுப்பு. அப்போ இவை அறை வெப்பநிலையில் திண்மமாக காணப்படும், அப்போ கட்டியாக இருக்கு. அப்போ நிரம்பிய கொழுப்புகள் அநேகமாக திண்மம் அறை வெப்பநிலை, ரூம் டெம்பரேச்சர், அறை வெப்பநிலை எவ்வளவு 25 பாகசி. அப்போ அறை வெப்பநிலையில் அநேகமாக இது திண்மமாக இருக்கு, நிரம்பாத திரவமாக இருக்கு, இது திண்மம். அப்போ இதில் முக்கியமாக நீங்கள் ஞாபகப்படுத்த வேண்டியது என்ன, பொதுவாக விலங்கு கொழுப்புக்கள் நிரம்பிய கொழுப்புக்கள், இவை அறை வெப்பநிலையில் திண்மமாக காணப்படும். அப்போ நீங்கள் உதாரணமாக என்ன சொல்லலாம், இந்த பட்டர் சொல்லலாம் என்ன, ரைட், வெண்ணெய் சொல்லலாம். அடுத்தது நாங்கள் இல்லை நிரம்பாத கொழுப்புன்னு பார்த்தோம்னு சொன்னால் நிரம்பாத கொழுப்பமிலங்களால் ஆக்கப்பட்ட கொழுப்பு. அதில் நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் இதில் என்னென்னு சொன்னால் அதில் ரெண்டு கொழுப்பமிலங்கள் நிரம்பியது, ஒரு கொழுப்பமிலம் நிரம்பாது. அப்போ ஒரு நிரம்பாத கொழுப்பமிலம் வந்தாலே அது நிரம்பாத கொழுப்பு தான், அந்த கொழுப்பு பேர் நிரம்பாத கொழுப்பு. அப்போ மூன்று கொழுப்பமிலமும் நிரம்பாதன்மை வருவோம்ன்ற அவசியம் இல்லை. அப்போ ஒரு கொழுப்பமிலமே நிரம்பாத்தன்மை வந்துட்டாலே அந்த கொழுப்பு வந்து நிரம்பாத கொழுப்பு.
அப்போ நிரம்பாத கொழுப்பமிலங்கள் ஆக்கப்பட்ட கொழுப்புக்கள்லாம் இந்த நிரம்பாத கொழுப்பு. அப்போ இந்த ஹைட்ரோகார்பனில் அந்த கொழுப்பமிலங்கள் ஹைட்ரோகார்பனில் ஒன்று அல்லது பல இரட்டை பிணைப்புகள் காணப்படும். ரைட். அப்போ நாங்கள் லிப்பிட்டுகள் படிச்சுக்கிறோம். அந்த லிப்பிட்ல மூன்று வகை பார்த்தோம். அப்போ மூன்று வகை இன்றைக்கு அதில் கொழுப்புக்கள் பொஸ்போலிப்பிட்டுக்கள் ஸ்டீரோய்டுக்கள். அப்போ இப்போ நாங்கள் முதல் கொழுப்பை பார்த்தோம். கொழுப்பில் ரெண்டு வகை, நிரம்பியது நிரம்பாதுன்னு பார்த்தோம். ரைட். அப்போ அந்த இதுகளின் நிரம்பியது நிரம்பாதகளில் அந்த ஐதரசன் கார்பனுக்கும் கார்பனுக்கும் உள்ள பிணைப்பு, அந்த ஐதரோ கார்பன் சங்கிலியில் இருக்க பிணைப்பின் தன்மையை பொறுத்து தான் அந்த வேறுபடுத்துகிறோம். நிரம்பிய கொழுப்புக்கள் நிரம்பா கொழுப்புக்கள் பற்றி பார்த்தோம். அதில் அந்த கொழுப்புக்களின் தன்மை, கார்பன் கார்பன் பிணைப்புக்கின்ற தன்மையின் அடிப்படையில் நிரம்பிய நிரம்பாத பார்த்தோம். இந்த தொடர்ச்சி நாங்கள் அடுத்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம். நாங்கள் இதுவரை இந்த நிகழ்ச்சி பார்த்ததுக்கு நன்றி. இத்துடன் இதை முடிக்கிறோம். நன்றி, வணக்கம்.